எல்லாம் வல்ல குருநாதர் என்னுள் எப்போதும் இருந்து என்னை இயக்கி பேச வைக்கட்டும். தேவா, உலகத்திற்கண் பிறந்த மனிதன் எந்த நேரமும் தனக்கு நல்லதே நடைபெற வேண்டும் என்று விரும்புகிறான். கெடுதல் தனக்கு ஏற்படுவதற்கு யாருக்குமே விருப்பம் இல்லை. லாட்டரி டிக்கெட் வாங்கினா கூட முதல் பரிசு வேணுங்கிறத தான் எண்ணுகிறான். சினிமாவுக்கு போனாலும் முதல் டிக்கெட் வாங்கிட்டு வசதியா உட்கார்ந்து கொண்டு சினிமா பார்க்க வேண்டும் என்று எண்ணுகிறான். வீடு கட்டி வாழ்ந்தாலும் நல்ல வசதியான வீடு வேண்டும் என்று விரும்புகிறான். ஆக வசதியை விரும்பாதவர்கள் தற்காலத்தில் துறவிகள் உள்பட யாருமே இல்லை. என்ன குருஜி, நீங்கள் எப்படி? எனக்குத்தான் வசதி அதிகம் தேவை. என்ன குருஜி எப்படி சொல்லிவிட்டீங்க? காலையில 10 மணிக்கு எழுந்து அநேகம் பேர் அப்படித்தான், ஏதோ ஆபீஸுக்கு சென்று அலுவலை பார்த்து மாலை திரும்பி ஏதோ 1 மணி நேரம் 2 மணி நேரம் வாரத்திற்கு ஒரு முறை ஒரு கோயிலுக்கு குளத்துக்கு போய் அர்ச்சனை பண்ணிட்டு வரவங்க 50 சல்லிக்கு டிக்கெட் வாங்கி அல்ல 1 டாலருக்கு 1 வள்ளிக்கு 2 வள்ளிக்கு டிக்கெட் அர்ச்சனை டிக்கெட் வாங்கி, ஆண்டவனே நான் நல்லா இருக்கணும், என் வீட்டுக்காரி நல்லா இருக்கணும், என் பெரிய பொண்ணை கொடுத்துருக்கேன் அவளுக்கு இன்னும் குழந்தைய பிறக்கல அது குழந்தை பிறக்க வேணும், என் பெரிய பையன் இன்ஜினியரிங் படிச்சு விட்டான் வேலை கிடைக்கல வேலை கிடைக்க வேணும், எனக்கு இங்க விசா எக்ஸ்டென்ஷன் இன்னும் கொஞ்சம் கூடுதலாக வேணும். 1 வள்ளி டிக்கெட்டுக்கு ஆண்டவன் கிட்ட எவ்வளவுதான் கேட்கிறோம் பாத்தீங்க சொல்லுங்க. டிக்கெட்டு 1 வெள்ளி, அர்ச்சனை டிக்கெட்டு 1 வெள்ளியோ 2 வெள்ளியோ, வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை 2 வெள்ளிக்கு டிக்கெட்டு வாங்கிட்டு 1000 1000 வெள்ளிகள் நாம் வாழ வேணும்னு கேட்கிறோம். இது மனிதனுடைய இயல்பு. ஏதோ வாரத்திற்கு ஒரு முறை அல்லது 15 நாட்கள் பட்சத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்கு ஒரு முறை அல்லது வருஷத்திற்கு ஒரு முறை ஆண்டவனை நினைக்கிறவனே இவ்வளவு வசதி கேட்பானால் துறவியாயிருந்து எந்நேரம் நினைப்பவனுக்கு எவ்வளவு வசதி தேவை? ஆனா ஜனங்க என்ன செய்யறாங்க, துறவின்னா அவன் சோறு தின்னக்கூடாது, பட்டினி கிடக்கணும். என்ன ஒரு பிள்ளையாண்டான் கேட்டான், குருஜி ஒரு சந்தேகம், என்னடா மகனே சொல்லு, துறவிகள்லாம் காட்டுல தானே இருப்பாங்க, நீங்க என்ன நாட்டுக்குள்ள இருக்கீங்க கேட்டான். மகனே நிஜமா நான் காட்டுக்குள்ளதான் இருக்கேன். என்னங்க என்னங்க குருஜி, நீ காட்டுக்குள்ள இருக்கீரா? காட்டுக்குள்ள மிருகம் இருக்கும் இங்க, நான் அது கூட தான் பேசிக்கிட்டு இருக்கேன், அப்புறம் ஆளை காணும். வாழ்க்கையிலே நமக்கு கிடைக்கின்ற எந்த வசதிகளும் வசதி அல்ல. அதை உணர்த்துவதற்காகத்தான் துவக்கத்திலே அப்படி கூறினேன். இந்த வசதிகள் நிலை பெறாதவைகள். காதருந்த பூசியும் வாராது கான் கடை வழிக்கு, காதருந்த பூசியும் வாராது கான் கடை வழிக்கு என்று பட்டினத்து அடிகளார் ஏம்பினார். என்ன வசதி செய்து கொண்டாலும் அது நம்முடன் தொடர்ந்து வருமா? பெரும் பக்தர் பாகவத உத்தமர் அபிமானி பைரோஜி அவர்கள் துவக்கத்திலே கூறினார், இன்று குருஜி சிவமயம் என்ற தலைப்பிலே பேசுவார் என்று.
வேறு எதை பற்றி பேச இயலும்? குறிப்பாக இன்று பேசுவதும் சிவமயம், பேசுகின்ற பொருளும் சிவன், பேசுகின்றவனும் சிவன், பேச வைக்கின்றவனும் சிவன், இங்கே கேட்பவனும் சிவன். அதுதான் சிவமயத்தினுடைய தத்துவம். அதற்குத்தான் வந்து கொண்டிருக்கிறேன். அத்திவாரக்கல்லை பலமாக போட்டுக்கொண்டு காதிருந்த ஊசியும் வாராதுகான் கடைவழிக்கே. ஏதாவது ஒன்றாவது நம்மை பின்தொடர்ந்து வருமோ? காலையில எழுந்த உடனே பெட்காசி, அது ரொம்ப பேருக்கு பழக்கம். இல்லைன்னா அன்னைக்கு விடியவே விடியாது இவருக்கு. காஃபி இவ்வளவு முறிச்சு அந்த காஃபியை உள்ள தள்ளினாதான் இவன் மனுஷன். காபி குடிச்சு கொஞ்ச நேரம் அப்படி இப்படி பேப்பர் படிக்கிற மாதிரி படிச்சு 8 மணிக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேகமா இவர் பிரேக் பண்ணுவார். ஃபாஸ்ட நான் பார்த்திருக்கேன் பழைய காலத்துல. காலை உணவு 2 இட்லி, ஒரே ஒரு வாழைப்பழம், ஒரு கப்பு டீ. இப்பவா போடுறவங்களுக்கு கணக்கு தெரியாது, மறந்து விடும். சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான், வயிறு நிரம்ப சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஒரு காபியோ டீயோ குடிச்சு ஆபீஸுக்கு போய் லஞ்ச் அவர்ல டிஃபன் கேரியர் நிறைய வீட்டுல இருந்து வந்திருக்கும் சாப்பாடு, இல்ல அங்கேயே ரெஸ்டாரண்ட் கேன்டீன்ல மூக்க பொடைக்க தின்னு மறுபடியும் ஒரு காபி. வீட்டில் இருந்தா மதிய உணவு, ஒரு 2 கறி, ஒரு கூட்டு, ஒரு பச்சடி, பாயசம், வடை, அப்பளம், சாம்பார் ஊத்திக்கிட்டு சாப்பிடறான். என்ன லேசா ஒரு கரண்டி ஊத்திக்கிட்டா சாப்பிடறான். சோத்தை அதில் கொட்டி தொட்டி கட்டுறான். பெரிய டேம் பக்கெட்டோட ஊத்து. நல்ல காலம் கையில மண்வெட்டி எடுத்து கொத்தல, கையால் அப்படி தள்ளி தள்ளி உருட்டி வாயில பாதி, கையில பாதி, இலையில பாதி, உள்ள தள்ளி. சாப்பாடு முடிஞ்ச உடனே ஒரு 1/2 டஜன் வாழைப்பழம், ஆப்பிள் பழம் இவ்வளவும் தின்னு அதுக்கு மேல பிகாசஸ், பி வைட்டமின், B12, B&C கேப்சூல்ஸ், போஷாக், அதையும் சாப்பிட்டு அப்புறம் மாலையில மறுபடியும் டிஃபின், ராத்திரி சப்பர். சில பேர் டின்னரும்பா, சில பேர் ரெண்டும், 7 மணிக்கு சாப்பாடு, 9 மணிக்கு டின்னர். அதையும் சாப்பிட்டு இரவு படுக்கிறதுனால மறுபடியும் ஒன்று மாத்திரை, வைட்டமின் மாத்திரை, கேப்சூல் சாப்பிட்டு பால் குடிச்சு பாதாம் பருப்பு நசுக்கி போட்டு இவ்வளவு சாப்பிட்டு இந்த உடலை வளர்த்துகிறோம். செண்ட், சோப்பு, அத்தரு, புணுகு, ஜவ்வாது, வாசன திரவியங்கள், புதிய மாதிரி எத்தனை விதமான சொக்கா, எத்தனை விதமான துணிமணி, அத்தனையும் ரெடிமேடா போட்டாகணும், தச்சு போட நேரம் இல்லை. இவ்வளவு ஷோக்கு படுத்தி கொண்டு இந்த உடல்ல, அது ஒரு 45 வயசு ஆன உடனே மெல்ல தலை நரைக்க ஆரம்பிக்கும். 45க்கு தான் துவக்கம். எங்கடா நரைக்கணும்னா முதல் முதல்ல காது பக்கத்துல தான் எவனுக்குமே நரைக்கும். பெண்களுக்கு 45ல நரைக்காது, ஆண்களுக்கு தான் நரைக்கும். பெண்களுக்கு அநேகமாக உடற்கூறு சட்ட பிரகாரம் பார்த்தால் 62க்கு தான் நரைக்க துவங்கும். சில பெண்களுக்கு இளமையிலே நரைக்கும், அது உடல் கோளாறு. ஆண்களுக்கு யாரா இருந்தாலும் சரி, அவன் மாமாவாட்டோ மச்சா நாட்டோ பெரியவனோ சின்னவனோ 45 தொட்ட உடனே டபக்குன்னு 2 மயிறு விளவலேன்னு காது கிட்ட வரும். நரைக்கிற மயிறு நடுத்தலையில நரைக்க கூடாது. அது ஏன் காது கிட்ட நரைக்குது? நரை வந்துவிட்டால் இவனுக்கு வயதாகிவிட்டது என்ற அர்த்தம். இறைவன் சிவபெருமான் நரையை காதோரமாக ஏற்படுத்தி ரகசியம் சொல்லுகிறான். அடே மனிதா, நீ 45 வயது நீ அடைந்து விட்டாய், இன்னும் நீ சாவை நோக்கி விரைவாக வந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைவுபடுத்துவதற்காக நரையை காதோரமாக துவக்கி வைத்தான். அந்த ரகசியம் தெரிஞ்சுட போறதேன்னு பல பேர் என்ன பண்றான்,
சொல்லவே வேண்டாம். He applies die. அதுவும் சில பேரை பார்த்திருக்கேன், தலை பூரா போட்டு விடுவான். ஒரு பிள்ளையாண்ட அமெரிக்காவில் இப்ப ஒரு 4 மாசத்துக்கு முன்னால சான் பிரான்சிஸ்கோவில் இருந்தேன். இவன் உள்ளுக்கு போனவன் பாத்ரூமுக்குள்ள வரவே இல்லை, எனக்கா குளிக்கணும். போன பிள்ளையாண்ட காணமே காணமேனு பார்த்தா இவன் உள்ள போய்விட்டான். காரணம், எந்த நேரமும் நெருப்பு பிடிக்கலாம், அவ்வளவு ஜாக்கிரத. அதனால தாப்பாடு கிடையாது, வாசலுக்கு மட்டும்தான் தாப்பாடு, அஸ்திவாரம் மட்டும்தான் கல், அதுக்கு மேல எல்லாம் வரும் கட்டைதான். தெரிஞ்சாலும் கட்டையை தேட வேண்டாம். கதவை திறந்தேன், தலை எல்லாம் என்னமோ கொத்த 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 கொத்தான்னு ஒரே நுறையா இருக்கு. எல்லாம் சனியனே என்னடான்னு, குருஜி டை போட்டுக்கிட்டு இருக்க. அப்பதான் விளங்கிட்டு பய தலை பூரா நிற. இவர் வாரத்துக்கு ஒரு தடவை போட்டு வர்றார். நர போட்டாலும் என்ன ஆகும், இந்த டை போட்ட உடனே இந்த கருப்பு மயிர் வெளிப்பக்கம் இருக்கும். இந்த புதுசா வளர்ற மயிர் இருக்க, அது வெள்ளையத்தான் வரும். அது பார்த்தாலே தெரியும் குழந்தை டை போட்டுக்கிட்டு இருக்குன்னு. அடிவாரம் பூரா வெள்ளையா இருக்கும், மேல் முடி பூரா கருப்பா இருக்கும். இன்னும் சில பேரை பார்த்திருக்கேன், வழுக்க வழுக்க 3 பேருக்கு தான் விழும். சொல்லித்தர 3 பேருக்கு தான் வழுக்க விழும். யாருக்கு? நிறைய பணம் இருந்தா விழும். 2வது ஆள் யாரு? அதிகமான புத்திசாலித்தனம், இன்டலெக்சுவல் பிரெயின் இருந்தால் விழும். 3வது, பரம்பரையில வழுக்க இருந்தா விழும். சில பேருக்கு வழுக்க விழும் பாருங்க, வழுக்க விழுந்தா அது ஒரு அழகு, அது ரொம்ப பேருக்கு விளங்க மாட்டேங்குது. இந்த வலது பக்கமா இடது பக்கமா மயிரை பெருசா வளர்த்தியே அப்படி தள்ளி அத மூடிக்குவான். மூடிக்கிண்டு குழந்தை சும்மா போக கூடாத, அந்த யமன் மேல ஏறி உட்காருவான். யமன் வந்து எறும்பு மேல உட்காடுறான், இந்த ஊர்ல யமன் மேலேயே ஏறி உட்காடுறாங்க. யமஹா அப்படி ரைட்ல திருப்புற போது தூக்கி விட்டு இப்படி வந்துடும் கீழே. ஆக நம்ம வயோதிகம் அடைந்து விட்டோம் என்பதை பிறர் அறியாமல் இருப்பதற்கு நம்ம உடலை எவ்வளவோ பாதுகாக்கிறோம். தள்ளாமை வரக்கூடாது என்று எவ்வளவோ உணவு சாப்பிடுறோம், மாத்திரை சாப்பிடுறோம், மருந்து சாப்பிடுறோம், டானிக் சாப்பிடுறோம். ஆனால் நாம் நிலைத்திருக்கிறோமா? இவ்வளவு தயார் செய்த உடம்பு ஒரு நாளைக்கு கொண்டு போய் இடுகாட்டிலே வைத்து விறகுக்குள்ளே வைத்து நெருப்பை மூட்டி எரிக்கின்றார்களே, இதை என்றாவது நாம் ஒரு 10 நிமிடங்களாவது எண்ணி பார்த்திருக்கிறோமா? இதை எண்ணி பார்க்கின்ற நாள்தான் இந்த சிவராத்திரி. சிவபெருமான் எங்க குடியிருக்காரு யாராவது இதுவரையில் தெரிந்து கொண்டிருக்கிறோமா? புராணங்கள் வேதங்கள் கூறுகின்றன, போலாநாத உமாபதி சம்போ சங்கர பசுபதி, போலாநாதம் உமாபதே சம்போ சங்கர பசுபதி, நந்தி வாகன நாகபூஷண சந்திரசேகர ஜட்டாதரா, நந்தி வாகன நாகபூஷண சந்திரசேகர ஜட்டாதர, கங்காதர கௌரி மனோகர கிரிஜா காந்தா சதாசிவா, கங்காதர கௌரி மனோகர கிரிஜா காந்தா சதாசிவ, கைலாசவாச கனக சபேஷ கௌரி மனோகர விஸ்வேச, கைலாசவாச கனக சபேஷம் கௌரி மனோகர விஸ்வேச, ஸ்மசானவாச சிதம்பரேஷ நீலகண்டா மகாதேவம், ஸ்மசானவாச சிதம்பரேஷ நீலகண்டா மகாதேவம். திருக்கயிலாயத்திலே வாழ்கின்ற பெருமான் பூவுலகிலே எங்கு வசிக்கிறான் என்று வேதங்கள் கூறுகின்றன, அவன் மயானத்திலே வசிக்கின்றான், இடுகாட்டிலே வசிக்கின்றான். ஒரு முறை ஒரு சிவ பக்தர் சென்றார், சிவனடியார் சென்றார் திருக்கயிலாயம். இறைவா எனக்கு ஒரு கேள்வி சந்தேகம், சிவபெருமான் பொன்னுமுருவருள் பூத்து கேட்கின்றான், பக்தனே
என்னப்பா அவனுக்கு ஏற்பட்ட சந்தேகம்? ஐயா, பூவுலகிலே உன்னை வணங்காதவர்களே கிடையாது. இந்துக்கள் மட்டும்தான் வணங்குவார்கள் என்று எண்ணினேன். உலகத்திலே எத்தனையோ பேர் உன்னை வணங்குகிறார். ஒவ்வொருவரும் உனக்கு ஒவ்வொரு வடிவம் கொடுத்து வணங்குகிறார். நீ மதசார்பு இல்லாதவன், எல்லோருக்கும் பொதுவானவன். ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதத்திலே வணங்குகிறார்கள். குறிப்பாக சைவ சித்தாந்த சமயத்தை சார்ந்தவர்கள் உன்னை வணங்குகிறார்கள், ஆலயம் கட்டி வணங்குகிறார்கள். சில இல்லங்களிலே உன்னுடைய திருவுருவத்தை வைத்தியும் பூஜை அறையிலே வணங்குகிறார்கள். ஆனால் எங்கு பார்த்தாலும் திருத்தலங்களுக்கு சென்றனால் கச்சி மயானம், காஞ்சிபுரத்திற்கு கச்சி என்று தமிழிலே ஒரு பெயர். அங்கே வீற்றிருக்கும் பெருமான் ஏகாம்பரநாதன், ஏகாம்பரேஸ்வரன், அந்த ஏகாம்பரநாதனுடைய இருக்கும் திருத்தலத்திற்கு பெயர் கச்சி மயானம். மார்க்கண்டேய முனிவருக்கு நீண்ட ஆயுளை வாங்கி கொடுத்து காலனை காலால் உதைத்த திருத்தலம் திருக்கடவூர். அதற்கு பெயர் என்ன தெரியுமா? திருக்கடவூர் மயானம். மயானமே இங்கு ஆலயமாக அமைந்திருக்கிறது இறைவனுக்கு. ஐயனே, உனக்கு ஒரு டபுள் ரூம் கிச்சனோட ஒரு பிளாட் கிடைக்கலையா? உன்னை வணங்குகின்றவன்லாம் பெரிய பெரிய பங்களா கட்டி வாழ்கிறானே, உனக்கென்று ஒரு பங்களா வாங்கி கொடுக்கலையா? எங்கு போனாலும் நீ மயானத்தில் தான் வாழ வேண்டுமா? இறைவன் சிரித்தான். அங்கனே, நான் ஏன் மயானத்திலே வாழ்கிறேன் தெரியுமா? ஏ, உலகத்திலே உள்ள மக்களிடத்திலே ஒற்றுமை இல்லப்பா. ஒரு தேசத்தை சார்ந்தவன் மற்றொரு தேசத்தோடு சேரமாட்டேன் என்கிறார்கள். தேசத்திற்கு தேசத்தும் வித்தியாசமான எண்ணங்கள். மனிதர்களுக்குள்ளே எத்தனை மதங்கள், எத்தனை ஜாதிகள். சோ, ஒருவருக்கொருவர் ஜாதி வித்தியாசம், ஜாதிக்குள்ளே குறுக்கு பகுதி, நெருக்கு பகுதி இவ்வளவு. இது பெருசுன்னு ஒரு கோஷ்டி, அது பெருசுன்னு ஒரு கோஷ்டி. இவங்கெல்லாம் அது போனப்பட்ட ஒரு குடும்பத்துக்குள்ள நுழைஞ்ச ஆம்பியா முண்டாட்டி சண்டை, அப்பம் பிள்ளைங்க சண்டை, சோதரர்கள் சண்டை, எங்க போனாலும் சண்டை. சண்டையே இல்லாமல் அமைதியாக இவர்கள் அனைவரும் வருகின்ற இடம் எது என்று பார்த்தேன், மயானம் ஒன்றுதான். அங்கே அவன் ஜாதியை பத்தி பேசுவதில்லை, சண்டை சச்சரவுகள் இல்லை. நீட்டிய கால் நீட்டியபடி, நீட்டிய கை நீட்டியபடி, மூடிய கண் மூடியபடி மௌனமாக வருகிறான். எனக்கு எப்பொழுதுமே அமைதி பிடிக்கும், அதனால் அங்கு நிறுத்தேன் என்று கூறுவாரானால் நமக்கு கொடுத்திருக்கின்ற அறிவுரை என்ன? நாம் அனைவரும் உலகத்தில் வாழ்கின்ற அத்தனை மக்களும் வாழ வேண்டும் என்று வேண்டி ஒருவருக்கொருவர் பாச உணர்ச்சியுடன், அன்பு நேசத்துடன் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஏற்பட்ட உதாரணம் இது. அப்பேற்பட்ட சிவபெருமானுடைய ராத்திரி இன்று சிவராத்திரி. இறைவனுக்கு இரவே கிடையாது. அவன் இறைவா இரவும் கிடையாது, அவனுக்கு பகலும் கிடையாது. ஆனாலும் இரவும் அவனே, பகலும் அவனே, எல்லாம் அவனே. இந்த சிவராத்திரி எவ்வண்ணம் தோன்றியது என்று சற்று ஆராய்ந்து பார்ப்போம். பெருத்த முனிவர்கள் தவசிகள் எல்லாம் ஒன்று ஒரு சமயம் ஒன்று இணைந்தார்கள். நான் பேசுகின்ற தமிழ் உங்களுக்கு விளக்கம்தானே? இல்ல என்ன மாதிரி பேசணும் சொல்லுங்க. மட்ராஸ் தமிழ்ல பேசிட்டுமே ஆடாம ஏன் பிடிக்காதா? அதுவும் தமிழ் தான். ஐயா, யோ, இதான் எங்க தமிழ். தமிழை எப்படி பேசினாலும் அது அழகுதான். ஒரு சமயம் என்னுடைய சிஷ்ய பொண்ணு ஒண்ணு, பேர் சொல்ல மாட்டேன், ஊர் சொன்னாலும் பேரை சொல்லாத, ரொம்ப அழகாக தமிழிலே பேசும், இலக்கணமாக பேசத்திருந்தவள். அவள் ஒரு முறை என்னிடத்திலே கூறினாள், குருஜி, நான் பேசுகின்ற தமிழ்தான் நல்ல தமிழ் என்று கூறினாள். பெண்ணே, அப்படி கூறாதே, தவறு. அதற்கு ஒரு உதாரணம் கொடுத்தேன். மா, குழந்தை ஒன்னத்தான் ஓடியா?
உன் பேர் என்னமா? லக்ஷ்மி. நல்ல பெயர். இந்த குழந்தை பெண் தானே? சொல்லுங்க ஐயா. உட்காருமா. இந்த பெண்ணோட தாயார் யாரு? வந்திருக்காளா? அதோ அம்மா கொஞ்சம் நில்லுங்க. தயவு செய், நீங்க தான் நில்லுங்க. இந்த அம்மா பெண் தானே? உட்காருங்கம்மா. அம்மா கொஞ்சம் எழுந்துரு பிளீஸ். இவங்க பெண் தானே? உட்காருங்க. யாராவது பேண்ட் போட்டிருக்காங்களா இங்க? பெண் குழந்தைகள் பேண்ட் போட்ட குழந்தை யாராவது இருக்குதா இங்க? யாராவது? சரி, எங்கேயாவது இருப்பாங்க. இப்போ சின்னதா ஒரு ஃப்ராக் போட்டு கொண்டு வந்த குழந்தை, அதுவும் பெண் என்று சொன்னோம். அழகிய புடவை உடுத்தி ஒரு அம்மையார் நின்றார்கள், அவர்களையும் பெண் என்று சொன்னோம். அங்கே அந்த பெண் ஒரு கஃப்தான் அணிந்து கொண்டு நின்று கொண்டிருக்கிறாள், அவளையும் பெண் என்று கூறினோம். நம்ம வீட்டு குழந்தை காலேஜுக்கு போச்ச பேண்ட் போட்டுட்டு தான் போவது, அதையும் பெண் என்று கூறுகிறோம். உடையினாலே பெண் என்று கூறுகிறோமா, உருவத்தினாலே பெண் என்று கூறுகிறோமா? சொல்லுங்கள். உருவத்தினாலே. ஆகினாலே பேசுகின்ற தமிழ் எதுவாயாலும் தமிழ்தான். அது இடத்திற்கு இடம் கொஞ்சம் உடையினாலே மாறுதல் தோன்றியிருக்குமே தவிர உருவத்திலே மாற்றம் இல்லை. யாழ்ப்பாணத்திலே நல்லா வடிவா கேளுங்க, அழகிய தமிழ் பேசுகின்ற வல்லுநர்கள் யாழ்ப்பாணத்தில் நிரம்ப உண்டு. நானும் யாழ்ப்பாணம் தமிழ் நல்ல வடிவாக அழைப்பேன். யாழ்ப்பாண தமிழுக்கும் தமிழகத்திலே உள்ள தமிழிற்கும் எவ்வளவோ வித்தியாசங்கள் உண்டு. யாழ்ப்பாண தமிழில், ஐயா என்னுடைய சகோதரி மோசம் போய்விட்டாள் என்று கூறினால் அவள் இறந்து விட்டாள் என்று கருத்து. யாழ்ப்பாண தமிழிலே என் உடன் பிறந்தாள் மோசம் போய்விட்டாள் என்றால் அவள் இறந்து விட்டாள் என்று அர்த்தம். தமிழகத்திலே என் சகோதரி மோசம் போய்விட்டாள்னா எவன் கூடவோ ஓடி போயிட்டாள். ஆக தமிழ்தான் இடத்திற்கு இடம். எங்க ஊர்ல, அதுவும் சென்னையிலே, தமிழகத்திலே, ஆஹா, உங்களுக்கு அது கிடைக்கவே கிடைக்க. மசாலா தமிழ் நைனா வீட்டுல கீழாரா? உங்க அப்பா வீட்டிலே இருக்கின்றாரா? இன்னையா நைனா வீட்டுல கீழாரா? கீழாரு கீழாரு என்ன கீழாரோ? தமிழ் என்றுதான் பார்க்க வேண்டுமே தவிர எல்லோரிடத்திலும் இலக்கணத்தோடு தமிழை எதிர்பார்ப்பது என்பது கொச்சை தமிழுக்கு கொஞ்சல் அதிகம். சின்ன குழந்தை இருக்கு அல்லவா, 2 வயசு குழந்தை. அம்மா அம்மா அப்பிச்சு கூச்சோண்டோ என்ன தமிழ்? அப்பிச்சு கூச்சோச்சோ, எனக்கு தின்பண்டம் தேவை, கொடுத்து விடு என்று கேட்கிறோம். அப்பம் கொடுத்து விடு, அப்பிச்சு குச்சுச்சோ. அதை நாம் எவ்வளவு ரசிக்கின்றோம். ஐயோ, இந்த குழந்தைக்கு தமிழே தெரியாது. அப்பம் கொடுத்து விடு என்பதற்கு பதிலாக அப்பம் குச்சுச்சோ சொல்லலாமா என்று அங்கே போய் மொழிராஜ் பேசனை இயலுமோ? ஆக எந்த தமிழிலே பேசினாலும் தமிழ் உணர்ந்த நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள் என்ற நம்பிக்கையோடு ஏதோ எனக்கு தெரிந்த கொச்சை தமிழிலே பேசுகின்றேன். முனிவர்கள் அனைவரும் ஒரு சபையும் ஒரு மகா நாடு நடத்தினார்கள். இந்த மகா நாட்டினுடைய நோக்கம் என்ன தெரியுமா? படைத்தல் தொழில் செய்கின்றவன் பிரம்மதேவன், காத்தல் ரட்சிக்கும் தொழில் செய்கின்றவன் நாரணன், அழித்தல் தொழில் செய்கின்றவன் சிவபெருமான். இம்மூவரிலே யார் பெரியவர் என்று கண்டுபிடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஓங்கி அனைத்து மாமுனிவர்களும் ஒன்று கூடி ஒரு மகாநாடு நடத்தினார்கள். அந்த மகாநாட்டிலே மொத்தம் 12 முனிவர்கள். நன்றாக கவனம் வைத்துக் கொள்ளுங்கள்.
பன்னிரு முனிவர்கள் ஒருங்கிணைந்து பெருத்ததொரு மாநாடு நடத்த விருப்பம் கொண்டு கருத்துடன் கூடினர். இந்த முனிவர் 12 பேர் கூடினாலும் ஒரு மகாநாடு என்றால் அதற்கு ஒரு தலைவர் தேவைதானே. அவர்களுக்குள்ளே பிருகுமுனிவரை தலைவராக தேர்ந்தெடுத்தார்கள். அவருடைய தலைமையிலே இந்த மாநாடு நடந்தது. தலைவர் எழுந்தார். என் அருமை மிக்க அன்புடைய உடன்பிறப்புகளே, ரத்தத்தின் ரத்தமே, செல்வத்தின் செல்வமே, தவத்தின் தவமே, என் அன்பார்ந்த சோதரனான மாமுனிவர்களே, இன்று நாம் கூடியிருக்கின்ற காரணம் என்னவென்று உங்கள் அனைவருக்கும் தெரிந்திருக்கும் என்று எண்ணுகிறேன். படைத்தல் தொழில் செய்கின்ற பிரம்மதேவன் பெரியவனா, காத்தல் தொழில் செய்கின்ற மகாவிஷ்ணு நாரணன் பெரியவனா, அழித்தல் தொழில் செய்கின்ற ஆதி மூலமான சிவபெருமான் பெரியவனா என்கின்ற சர்ச்சைக்கு நல்லதொரு வழி தேடுவதற்காக விடை கெடுப்பதற்காக நாம் கூடியிருக்கிறோம் என்பதை உங்கள் அனைவருக்கும் நினைவுபடுத்தி என்று ஆரம்பித்தார். ஒரு கோஷ்டி எழுந்தது, பிரம்மதேவன் பெரியவரே, மற்றொரு அடக்கம் அமைதியுள் ஓங்கும். என்னதான் பிரம்மதேவன், மற்ற கோஷ்டி, என்னதான் பிரம்மதேவன் படைத்தாலும் அவர் ஜாஃபனாகாரர், நீங்கள் இருங்கோ, பிரம்மதேவன் கோஷ்டி சும்மா இருங்கோ, நாரணன் கோஷ்டி நன்னா கவனியுங்கோ, அவர் வெத்து வெத்து போட்டாலும் வயிற்றுக்கு உணவு கொடுக்க வேண்டாமோ, வயிற்றுக்கு உணவு இருந்தால் தானே வாழ்க்கையிலே வாழ முடியும். ஆக வாழுவதற்கு வகையான வயிற்றுக்கு சோறு போடும் தெய்வம் மகாவிஷ்ணு, அவர் தான் பெரியவர் என கேட்டீங்களோ, இருங்கோ. மற்றொரு முனிவர் தமிழ்நாட்டில் திருநெல்வேலியை சேர்ந்தவர் எழுந்தார். அதை சொன்னாக படைக்கிற தெய்வம் பிரம்மாதான் பெரியவர் என்று அவர் சொன்னார். அவைய இருக்கட்டும், இவர் சொன்னாரு சோறு போடுற தெய்வம் மகாவிஷ்ணு தான் பெரியவர். ஐயா நான் சொல்றேன், ஒருத்தன் பெத்து போட்டுக்கிண்டே கீரான், இன்னொருத்தன் சோறு போட்டுக்கொண்டே இருக்கான், இப்படியே பெத்து போட்டு வளர்ந்து கொண்டே இருந்தா பூமா தேவி என்ன பண்ணுவோம்? ஆக யாராவது ஒருத்தர் பேலன்ஸ் பண்ண வேண்டாமா? ஆக சிவபெருமான் சரியான முறையில் அவரவர்கள் ஆய்வுல முடிக்கல என்ன உலகம் என்ன ஆகும்? ஆக சிவன் தான் பெரியவர் என்றார். இப்போ பிரம்மாதான் பெரியவர் என்று ஒரு கோஷ்டி, விஷ்ணு தான் பெரியவர் என்று இன்னொரு கோஷ்டி, சிவன் தான் பெரியவர் என்று மற்றொரு ஒரு கோஷ்டி, ஒன்னுக்கு ஒண்ணு மோதல். கடைசியிலே தீர்மானம் செய்தார்கள், என்ன, ஓட்டு போட்டு பார்ப்போம். இந்த தேர்தல் ஓட்டெல்லாம் அப்பதான் துவக்கம். உடனே ஒரு பெட்டி கொண்டு வந்து வச்சாங்க, வைத்தார்கள் நவீன ஒரு பெட்டி. இவங்க இருக்கிறது மொத்தம் 12 பேர். என்ன வேடிக்கை பாருங்க, பிரம்மா கட்சியில 4 பேர், நாராயணன் கட்சியில 4 பேர், சிவபெருமான் கட்சியில 4 பேர். 3 பேரும் ஓட்டு போட்டு எண்ணினா அவன் அவன் கட்சிக்காரன், அவன் அவன் தெய்வத்துக்கு தானே ஓட்டு போடுவான். எண்ணி பார்த்தா பிரம்மாவுக்கு 4 ஓட்டு, விஷ்ணுவுக்கு 4 ஓட்டு, சிவபெருமானுக்கு 4 ஓட்டு. 12 பேரும் தலையில கையை வச்சுட்டு உட்கார்ந்து விட்டாங்க. என்னடா இது, யாருக்காவது ஒரு ஓட்டு அதிகமா இருந்தால் போதும் அந்த மூர்த்தியே பெரியதுன்னு சொல்லலாமே, சமமா வந்திருக்கே. இப்ப புதுசா யாரையாவது ஒரு ஆளை பிடிக்கணும் ஓட்டுக்கு, அல்லது வழக்கம். அந்த நேரம் பார்த்து நம்முடைய நண்பர் நாரத சுவாமிகள் தூர வருகிறார். தம்பூராவை எடுத்துக்கொண்டு சிவபெருமானை குறித்து பாடி வருகிறார். நாத தனுபனிஷம் நாரதர் எல்லைக்குள்ளே கால் வைப்பதற்கு நாரதரே வணக்கம் 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 நலமா, திடீர்னு வணக்கம் நலமானு கேட்டா என்னமோ இங்க இருக்குன்னு அவர் தெரிஞ்சுக்குவார். முன்ன பின்ன இந்த மகரிஷிகள் எல்லாம்
பிரம்மலோகம் போனா நாரதர் ஒரு பெருமை போய் ஏனடா என்று கேட்க மாட்டார்கள். திடீரென்று சௌக்கியமா நலமா எப்படி வசதி கேட்ட உடனே சரி இது ஏதோ காரியார்த்தம் வணக்கம். நாரதரே எங்கள் கோஷ்டிக்குள்ளே ஒரு பூஷல் கோஷ்டி பூஷல் இங்கும் வந்து விட்டதோ? ஆம், பிரம்மா பெரியவரா விஷ்ணு பெரியவரா சிவன் பெரியவனா என்று எங்களுக்குள்ளே சச்சரவு. உங்கள் ஓட்டு யாருக்கு போட போகிறீர்கள்? சின்னையா விளங்க மாட்டேங்குது, குழப்பமா இருக்கு. நாரதரே நீர் யார்? ஐயாஹோ முனிவர்களே நான் யார் என்று தெரியவில்லையா? பிரம்மதேவனுடைய புத்திரன், பிரம்மாவுக்கு பிறந்த ஒரே புத்திரன். உங்க அப்பாவை விட பெரியவர் இந்த உலகத்துல உண்டா சொல்லும். நீங்க இப்ப ஓட்டு போடுற போது உங்க அப்பாவுக்கு எதிராக நீங்க ஓட்டு போட மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும். பாசிட்டிவ் ஆன்சரே கொடுக்கறான். இவங்கெல்லாம் அதை எதிர்த்து நிற்கிறாங்க. உங்க ஓட்ட உங்க அப்பாவுக்கே போட்டுருங்க. அப்படியா? கொஞ்ச நேரம் பொறுத்து. அடுத்த கோஷ்டி, நாரதரே உங்க அப்பாதான் பெரியவர் என்று கூறிவிட்டார்கள் இந்த வம்பர்கள். அவர்கள் பேச்சை நம்ப வேண்டாம். உங்க அப்பாவையும் பெற்றவர் உங்க தாத்தா நாரணன். ஏனையா நாரதரே என்றாவது நீர் இந்த தம்புரா வைத்துக் கொண்டு பிரம்மதேவா பிரம்மதேவா என்று கூறியிருக்கிறீரா? நாராயணன் நாராயணன் கைலாசத்திற்கு போகும் பொழுதும் அங்கும் நாராயணன் நாராயணன். கைலாயத்திலையும் நாராயணா நாராயணா என்று நாமம் சொல்லக்கூடிய நீர் உமக்கே தெரியும் யார் பெரியவர் என்று நான் சொல்ல வேண்டியதில்லை. ஓட்டை நாரணனுக்கே போடுங்கள். பொட்டியை நெருங்கி போக போக அடுத்தது சிவபெருமான் கோஷ்டி வந்து, நாரதரே நீர் பிரம்மாவுக்கும் ஓட்டு போடலாம் அல்லது நாரணனுக்கும் ஓட்டு போடலாம், அது உமை இஷ்டம். என்ன அழகா பேசலாம் பாருங்க. நீர் பிரம்மாவுக்கு போட்டாலும் கேட்பார் இல்லை, நீர் நாரணனுக்கு போட்டாலும் கேட்பார் இல்லை. ஆனால் உலகத்தார் உம்மை ஏச ஆரம்பித்து விடுவார்கள். என்ன இருந்தாலும் அப்பா தாத்தா ஒரே குடும்பம், சொந்த வீட்டுக்கே ஓட்டு போட்டான். சிவபெருமானுக்கு ஓட்டு போட்டால் உம்முடைய தியாகம் உலகெங்கும் விளங்கும். போடுங்கள் உங்கள் ஓட்டை சிவபெருமான். கூப்பிட்டார், ஐயா ஓட்ட போடு ஓட்ட போடு. இப்ப உங்க உள்ளங்களிலே எத்தனையோ ஓட்டைகளை நீங்கள் போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள். பிரம்மா வேறு சிவன் வேறு விஷ்ணு வேறு என்ற பேதம் உங்களுக்கு ஏன் வந்தது என்று எனக்கே விளங்கவில்லை. இந்த மூவரும் சேர்ந்த அந்த பிரம்மம் ஒன்றுதானே? பிரம்மா வேறு சிவன் வேறு விஷ்ணு வேறா? இருப்பினும் உலகத்திலே பல பேருக்கு இது போன்ற எண்ணங்கள் தோன்றாமல் இருக்க இறைவன் நடத்துகின்ற லீலை போல் இருக்கின்றது, நாடகம் போல் இருக்கிறது. இந்த நாடகத்தில் நாமும் பங்கு கொள்வோம் என்று தீர்மானித்தார் நாரதர். உங்களுக்குள்ளே யார் தலைவர்? அதோ பிருகுமுனிவர். பிருகுமுனிவர் மற்றவர்களை காட்டிலும் தவ வலிமையிலே சிறந்தவர். தவத்தின் வலிமை காரணமாக அவருடைய வலது காலிலே ஒரு கண் தோன்றியிருக்கிறது. எல்லோருக்கும் சாதாரணமாக உடலிலே தோன்றும் புறக்கண்கள் இரண்டுதான். இவருக்கு தவ வலிமையினாலே உள்ளங்காலிலே ஒரு கண், அது தவம் அதிகமாக செய்த காரணத்தால். அதனால் தவசிகளுக்குள்ளே இவர் பெரும் தலைவர் என்று தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிற காரணத்தினாலே அவருக்குள்ளே ஒரு ஆணவம். தவத்தில் சிறந்தவன் நானே, தவசிகளுக்குள் பெரியவன் நானே, இந்த எண்ணம் ஆணவ செயல் ஆணவ எண்ணம் இவர்களுக்கு வெகுநாக மிகுந்திருந்தது. இதையெல்லாம் உணர்த்த வேண்டும் என்று எண்ணிய நாரத சுவாமிகள் பிருகுவை அணுகினார். தாங்களே பிரம்மலோகம் வைகுண்டம் திருக்கயிலாயம் மூன்று இடத்திற்கும் சென்று அவர் பெரியவரா இவர் பெரியவரா என்று இங்கே பூவுலகிலே நீங்கள் சண்டையிடுவதை விட்டு நேராக போய் அவர்களை பார்த்து அவர்கள் குணாதிசயங்களை புரிந்து கொண்டு யார் பெரியவர் என்று தீர்மானம் செய்து கொண்டு வாருமே என்றார். புறப்பட்டார் பிருகு நேராக சத்தியலோகம் நோக்கி. சத்தியலோகத்திலே பிரம்மதேவன் நான்முக பிரம்மா, உலகத்திலே பிறக்கின்ற மாந்தர்களுடைய தலைகளிலே எழுதி கொண்டிருக்கிறான், விதியை எழுதி கொண்டிருக்கிறான்.
இவர் போய் நின்றார் 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 நெடுநேரம் நின்றார். பிரம்மதேவன் திரும்பி பார்க்கவே இல்லை. வந்ததே கோபம், ஹே பிரம்மதேவா, தவசிகளுள் சிறந்தவன் பிருகு வந்திருக்கிறேன், வந்து வாயிற்படியிலே நின்று கொண்டிருக்கிறேன், பெருந்தவசி ஒருவனை மதியாமல் உள்ளே வா என்று உபசரித்து அழைக்காமல் என்னே இருமாப்புடன் இருக்கின்றாய், எழுந்து வந்து என் திருவடிகளிலே விழுந்து வணங்கி என்னை உபசரிக்கிறாயா, இல்லை கொடுக்கட்டுமா சாபம் என்றார். ஆணவம் அதிகமானால் அதுதான் வந்து நிற்கும். பிரம்மதேவன் இவர் சொன்னது காதில் விழுந்தும் விழாதது போல் இருந்தார். வந்ததே கோபம், கமண்டலத்தை எடுத்தார், கையிலே நீர் விட்டார். பிரம்மதேவனுக்கே இம்முனிவர் சாபம் கொடுத்தார். உலகத்திலே உள்ளவர்களை எல்லாம் படைக்கின்றேன் என்ற இருமாப்போ பிரம்மதேவா, உலகத்திலே இனிமேல் உனக்கு ஆலயங்களே இல்லாது போகட்டும், ஆலய வழிபாடு உனக்கு இல்லாமல் போகட்டும் என்று பிரம்மதேவனுக்கு சாபம் கொடுத்தார். அன்று முதல் இன்றும் பிரம்மாவுக்கென்று கோயில் கட்டும் வழக்கம் யாருக்குமே கிடையாது. பூவுலகிலே பிரம்மாவுக்கு ஆலயம் கிடையாது. அங்கிருந்து புறப்பட்டார். எங்கே? நேராக திருக்கயிலாயம். பிரம்மலோகத்திலே என்ன நடந்தது என்று எம்பெருமானுக்கு தெரியாதா? இனி அடுத்தது வைகுண்டத்திலே என்ன நடக்க போகிறது என்றும் அவனுக்கு தெரியாதா? இவன் அவன் நடத்துகின்ற நாடகம் தானே இது. ஒரு புறம் உமையவள், ஒருபுறம் கந்தன், கணபதி, தும்புரு, நாரத, பிருங்காதி முனிவர்கள் எல்லாம், பூதகணங்கள் எல்லாம் தாளம் கொட்ட மத்தளம் கொட்ட இறைவன் அங்கே ஆடிக்கொண்டு நிற்கிறார். இதே மாசி மாதம் அமாவாசைக்கு முன்தினமான சதுர்தசி திதி இறைவன் ஆனந்த நடனம் ஆடிக்கொண்டிருக்கிறார். இவன் நடனம் எவ்வளவு அழகாக இருக்கிறது என்று ஒரு கவி பாடியிருக்கிறார். சிவனார் திருநடனம் அதல் பெருமை சிவனார் திருநடனம் ஆதல் பெருமை எவர் அறிவார் அறிந்தால் அவர் பெரியார். சிவனார் திருநடனம் ஆதல் பெருமை எவர் அறிவார் அறிந்தால் அவர் பெரியார். சிவனார் திருநடனம் சிவசாரவு சிவசாரவு பேர் இன்ப மின்சாரம் சிவசாரவு பேரின்ப மின்சாரம் சிவசாரம் பேரின்ப மின்சாரம் பவசாகரம் விலக பாரும் பொன்னம்பலத்தே பவசாகரம் விலக பாரும் பொன்னம்பலத்தே சிவனார் திருநடனம் ஆதல் பெருமை எவர் அறிவார் அறிந்தால் அவர் பெரிய சிவனார் திருநடனம். பாம்பின் கால் முனி கண்டான் பெரும் புலி பாதம் கண்டான் பாம்பின் கால் முனி கண்டான் பெரும் புலி பாதம் கண்டான் பாரில் பெரும் தவசி பிருங்கி முனிவன் கண்டான் பாரில் பெரும் தவசி பிருங்கி முனிவன் கண்டான் சாம்பவி சிவகாமி சக்தி பணிந்து கண்டான்
தசாபவி சிவகாமி சக்தி பணிந்து கண்டாள் சன்மார்க்க நிலையில் உள்ளோர் உள்மார்க்கம் காணும் சன்மார்க்க நிலையில் உள்ளோர் உள்மார்க்கம் காணும் தில்லை சிவனார் திருநடனோ ஆதல் பெருமை எவரறிவர் அறிந்தால் அவர் பெரிய சிவனார் திருநடனோ அறம்பொருள் இல்பப்பல் அருளும் வள்ளுவனாயல் அறம்பொருள் இல்பப்பல் அருளும் வள்ளுவனாயல் குரல் கண்டான் குணம் கண்டான் வீழ்ந்த குண்டலம் கண்டான் குரல் கண்ட நந்தன் தீயில் கலந்து கொண்டான் விரல் காட்டி ஆடும் ஐயல் பணிகாட்டி ஆடும் விரல் காட்டி ஆடும் ஐயல் பணிகாட்டி ஆடும் தில்லை சிவனார் திருநடனம் அதில் பெருமை எவர் அறிவார் அறிந்தார் திரு நட்டனோ எப்பெருமான் ஆனந்தமாக ஆடிக்கொண்டிருக்கிறான் உமையவளுடன் பூதகணங்களுடன் தேவதைகளுடன் இந்த நேரம் பார்த்து இந்த புருகி முஷுவரும் வேகமாக உள்ள வந்தார் என்ன வேடிக்கை பாருங்க வாயிற்படியிலே திருக்கையிலாய வாயிற்படியிலே வந்து நிற்கின்றார் மகரிஷி வந்ததை பார்த்தும் பாராமல் ஆடுகின்றான் சிவபெருமான் இவனுக்கு சுந்தரன் என்ற ஒரு பெயர் உண்டு எந்த மூர்த்திக்கும் சுந்தரன் என்ற பெயர் இல்லை இவனுக்கு சுந்தரன் அவ்வளவு அழகானவனான் சிவபெருமான் சுந்தரமாக ஆடிக்கொண்டிருக்கிறார் மகரிஷி வாசலிலே வந்து நின்றவுடனே அவருக்கு பின்புறத்தை காட்டிக்கொண்டு இப்புறம் திரும்பி ஆடுகிறான் கைலாயநாதன் மகரிஷி வந்தார் நின்றார் சிவனே சிவபெருமானே கத்துற இவர் வேகமா ஆடுற ஆட்டத்தில் காதல விழுந்தும் விழாதது போல ஆடுகின்றார் சிவபெருமானை என்னவென்று கூறுகிறது தெரியுமா வேதம் தஸ்கராணாம் பதஹே நமோ நமஹ ருத்ரத்தில் தஸ்கராணாம் பதிஹி திருடர்களுக்கெல்லாம் தலைவன் என்று கூறுகிறது வேதம் அந்த நாரணனை என்ன கூறுகிறது தெரியுமா வேதம் சோராக்ரகன்யா திருடர்களுக்குள் முதல்வன் நாராயணன் திருடர்களுக்குள்ளே முதல்வன் இவனை திருடர்களுடைய தலைவன் அந்த முதல்வனுக்கு தலைவன் என்று கூறுகிறது வேதம் எவன் திருடர்களுக்குள் முதல்வனோ அவனுக்கு இவன் தலைவனா நாரணனுக்கு சங்கரன் தலைவனா என்ன ஐயா நாமம் போட்ட வைணவர்களுக்கு ஒருவேளை கோபம் வரும் ஐயா உங்கள் சிவன் உயர்வென்றால் பேசிக் கொள்ளுங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை எங்கள் நாரணனுக்கு சிவன் தலைவனா ஒத்துக்கொள்ள முடியாது நீ ஒத்துக்கொள்ள வேண்டாம் வேதம் கூறுகிறதே உண்மையைத்தானே கூறும் அப்படி என்றால் என்ன நாரணனுக்கு தலைவர் என்றால் தஸ்கராணாம் பதயே நமோ நமஹ பதயேனா பதி பதினா புருஷன் நாரணனுக்கு புருஷன் என்று கூறுகிறது சிவனை வேதம் அப்ப நாரணன் யாரு பராசக்தி நாரணன் வேறு யாரும் இல்லை சக்தியின் வடிவம் சிவனும் சக்தியும் இணைந்தால்தான் உலகம் உலகம் இயங்கும் நாரணன் சக்தி சிவபெருமான் அவனுடைய பதி என்ன சுவாமி ஒரு ஆம்பளைக்கு ஒரு இன்னொரு ஆம்பளை புருஷனா யாரு சொன்னார் நாரணன் சக்தி என்றால் பெண்தான் இல்லை என்றால் தர்மசாஸ்திர ஐயப்பன் எப்படி ஐயா பிறப்பான்
ஒரு ஆணுக்கும் இன்னும் ஒரு ஆணுக்கும் பிள்ளை பிறக்குமா? ஆக நாரணன் மோகினிய வேடம் பூண்டு செல்ல, நாரணன் மோகினி வேடம் பூண்டு செல்ல சிவபெருமானும் நாரணனும் இணைந்த நேரத்திலே தர்மசாஸ்திர ஐயப்பன் தோன்றின. ஆக அந்த இடத்திலே சங்கரன் இப்புறம் திரும்பி ஆடுகிறார், சிவனே பிறகு வந்திருக்கிறேன், பெருந்தவசி வந்திருக்கிறேன். காதல விழுந்த பிரம்மலோகம் சென்றேன், மதிப்பு நிறைந்த இந்த மாமுனியை அவன் மதிக்கவில்லை, அவனுக்கு சாபம் கொடுத்து விட்டு வந்திருக்கிறேன், என் கோபம் இன்னும் தணியவில்லை. இவர் கோபம் தணியலேன்னு சிவபெருமான கத்தராந்தாள், அவருக்கு கோபமே வராது. யாருக்கு? சிவபெருமானுக்கு கோபமே வராது. வந்ததுன்னாலும் மூக்குக்கு கீழே வராது, மூக்குக்கு மேலதான் வரும். ஒருவன் சொன்னா எங்க வீட்டுக்காரர் கோபிச்சுக்கவே மாட்டாருங்க, எங்க வீட்டுக்காருக்கு கோபமே வராது. நிஜமாவா? வருங்க, வருஷத்துக்கு ரெண்டு தடவை தான் வரும். அப்படியா? இவ்வளவு நல்லவரா உங்க வீட்டுக்காரர்? ஐயோ, எங்க வீட்டுக்காருக்கு வாரா வாரம் கோபம் வருது. இல்லீங்க, உங்க வீட்டுக்காரர் மாதிரி இல்லீங்க எங்க வீட்டுக்காரர். எங்க வீட்டுக்காரருக்கு கோபம் வருஷத்துல ரெண்டு தப்பா தான் வரும். ஒரு தடவை வந்தா அது ஆறு மாசம் நிற்கும். வேற தனியே வாங்க. சிவபெருமானுக்கு கோபமே வராது சாந்தமூர்த்தி. அப்படி வந்தால் மூக்குக்கு மேலதான் வரும். சொல்லுவது இல்லையா வழக்கம், நமக்குள்ள யாருக்காவது கோபம் தா? என்ன யாரு, அவருக்கு மூக்குக்கு மேல கோபம் வருது. அது எப்படி மூக்குக்கு மேல கோபம் வருது? மூக்குக்கு மேல கோபம் வருது. அந்த முக்கண்ணன் சிவபெருமான் ஒரு வந்தா மூக்குக்கு மேலதான் அந்த மூன்றாவது கண் இருக்கு. ஒரு தடவை திறந்து முடினா எல்லாம் பஸ்மம். மூக்குக்கு மேல் கோபம் வருகின்றவன் அந்த முக்கண்ணன் ஒருவனே. இவர் கத்தரார், என்னென்னவோ பண்ணி பார்க்கிறார், சிவபெருமான் காதிலே வாங்கி கொண்டதாகவே காட்டிக்கொள்ளவில்லை. உமையவள் பார்த்து விட்டாள், கௌரி பார்த்து விட்டாள். ஐயோ, மாமுனிவன் வந்து நிற்கிறானே, இவன் ஏற்கனவே சத்தியலோகம் சென்று பிரம்மா சரி உரையால் வரவேற்பு கொடுக்காத காரணத்தால் அவனை சபித்து விட்டு வந்திருக்கிறார். நம்ம வீட்டுக்காரரோ வந்து நிற்கிற முனிவரை பார்க்கலையே, ஒருவேளை பாராது இருந்து விட்டால், இங்கும் அவர் சாபம் கொடுத்து விட்டால் என்ன செய்வது என்று வீட்டுக்காரிக்கு தானே கவலை ஜாஸ்தி. ஆடிக்கொண்டே இரண்டு கைகளையும் சிவனோடு கோத்துக்கொண்டு ஆடுகிறவள், சுவாமி தாளம் பாட்டு நடந்துட்டு இருக்கு. இறைவன் ஆடிக்கொண்டே இருக்கிறான், கையை கோத்து ஆடுறா. சுவாமி கொஞ்சம் திரும்பி பாருங்களேன், கொஞ்சம் பிளீஸ் பின்புறம் பாருங்க, மாமுனிவன் வந்து நிற்கிறான். ஏற்கனவே சத்தியலோகம் போய் பிரம்மதேவன் கவனிக்கலன்னு கோபத்தினால சாபம் கொடுத்துட்டு வந்திருக்கான். இந்த மாதிரி நம்ம ஒரு தினமும் ஆட வேணுமானா அந்த முனிவருடைய சாபம் வாங்காம இருக்கணும். கொஞ்சம் திரும்பி பாருங்க, வாரம் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. அசடே பேசாமலடி, அவன் வந்திருக்கிறது எனக்கு தெரியாது. நான் தெரியாம ஆடுறேன், தெரியாத ஆடுறவன் இந்த மனுஷன் தான். தெரிஞ்சு ஆடுற வண்டினா உலகத்துல எத்தனையோ மனிதர்கள் தெரியாதனமா ஆடிக்கிட்டே இருக்கான், அது அழிவுல போய் நிற்கிறது. நான் தெரிந்து ஆடுகிறேன், இதுக்கு அழிவே கிடையாது. அந்த முனிவனுக்கு உடம்பு பூரா ஆன வண்டி, அந்த ஆணவத்தை அழிக்கத்தான் நாங்க மூவரும் சேர்ந்து இந்த திருவள்ளியாளர் செய்கிறோம். ஆகையினால் நீ பேசாம இரு. ஐயோ என்னங்க, உங்களுக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே இல்லைங்க, ஆட்டம் நிக்கல. என்ன இருந்தாலும் இந்த ஆம்பளைங்களே இப்படித்தான், நாளைக்கு சாபம் கொடுத்தா அவ உங்களுக்கு தானே சாபம் கொடுப்பாரு. எத்தையாவது சொல்லிவிட்டா அப்புறம் எங்கதே என்னங்க? அடி அசடே, உங்கதையும் உங்கதையும் மறுபடியும் ஒன்ன பத்தியே பேசிக்கிட்டு இருக்கியே. ஒரு பக்தனுக்கு ஆணவம் வரக்கூடாதுன்னு நான் திருவிளையாட பண்றேன், அந்த ஆணவத்தை மிகுந்து சொல்ற, நீ இப்படி பண்ணிட்டு இருக்கிய. இடுப்பு ஆடுறது கையாடுறது பேச்சு நிக்கல.
இவங்க ரெண்டு பேருக்கு நடக்கிற சம்பாபிஷன் அவருக்கு தெரியாது. சிவனே ஐயோ கத்துறானே, இங்க பாருங்க பிளீஸ் கூப்பிடுங்க, ஒரு தடவை கையை டாட்டா காமிச்சிருங்க, வேற ஒண்ணும் வேண்டாம், ஒரு சிக்னல். அசடு நாம ஆடுறது பரதநாட்டியம்டி, இதை கச்சாமிச்சான் கை காமிச்சா எவனாவது அப்புறம் ட்விஸ்ட் டான்ஸ் ராக் அண்ட் ரோல்னு சொல்லிடுவான், அப்புறம் சாஸ்திரம் தப்பி விடும். பேசாம இரு சிவனே. ஐயோ இங்க பாருங்க, ஏதாவது சொல்லுங்க, பேசாம இரு, என்ன நடத்தணும்னு எனக்கு தெரியும். பார்த்தா இந்த வீட்டுக்காரன் என்னைக்குமே என்னைக்குமே இந்த வீட்டுக்காரங்க இப்படி நான் சொன்னபடி கேட்கறதே இல்லை. சொன்னபடி கேட்கறதுன்னு வருத்தப்படுற மனைவிமார்கள் அந்த காலத்திலிருந்தே உண்டு. என்ன பண்ணினாலா, ஆடிக்கொண்டே இருக்கிற பொழுது ஆட்டத்திலே சில முத்திரைகள் உண்டு, சிவபெருமானை அணைத்தாள். நடுவரே இந்த மைக்கு தான் சிவன், சிவமயம் அப்படி அணைத்தாள். பின்புறமாக அவருடைய முதுகுப்புறமாக கையை கொண்டு கையை கூப்பி அந்த மூலையில் இருக்கிற முனிபங்கு வரை வரவேற்றாள். வருக கைய பாருங்க, வருக வருக சிவனே. அங்கிருந்து கத்துறாவர், உமையவை என்னை வரவேற்றாய், ஆனால் நீ என்னே இருமாப்பு, உனக்கு என்னை திரும்பியும் பாராமல் இருக்கிறாய், பெரிய சாபம். பாருங்க திரும்புங்க சுவாமி, திரும்புங்க, சாபம் கொடுக்கட்டி. பேசாம அவங்குள்ள இருந்து சாபம் கொடுக்கறதே நான் தானடி. பேசாம ஐயோ எனக்கு புரியவில்லையே, என்ன அப்புறம் புரியும். பேசாம அங்கிருந்து அந்த முனிபுங்கவன் சாபம் கொடுத்தான். ஹே சுந்தரா, ஹே சங்கரா, ஹே கங்காதரா, ஹே நாகபூஷணா, சிவபெருமானே எல்லா மூர்த்திகளைக் காட்டிலும் அழகானவன் என்ற இருமாப்போ உனக்கு, இந்த அழகிய உருவம் உனக்கு இருக்கின்ற காரணத்தினால்தானே என்னை மதியா வண்ணம் இருந்து விட்டாய். இன்று முதல் உனக்கு உலகத்திலே உருவ வழிபாடு இல்லாது போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். நர்த்தனத்தை நிறுத்தினார். உருவ வழிபாடு இல்லாது போகட்டும் என்று சாபம் கொடுத்த உடனே இறைவன் அப்படியே கல்லானான், உருவமில்லாத லிங்க வடிவாக மாறினான். அணைத்துக் கொண்டிருந்த உமையவளும் அப்படியே அவனுடன் இணைந்து கல்லானாள். அந்த அணைத்த மாதிரி இருப்பதுதான் அந்த ஆவுடையார். இந்த லிங்கம் நடுவலே சிவபெருமான், இந்த சிவபெருமானை அணைத்துக் கொண்டு கையை இப்படி வரவேற்கின்ற நிலையிலே இந்த கூறாக இருக்கிறதுதான் ஆவுடையார், அது உமையவள். சிவலிங்கத்தை ஒருவன் ஆராதித்தான், ஆனால் அவன் உமையவளையும் சங்கரனையும் இணைந்து ஆராய்த்த பலன். சிவன் கோவிலிலே அம்பிகை சன்னதி என்று தனியாக ஒன்று இல்லையே என்று வருத்தமே வேண்டாம். சிவனும் சக்தியும் இணைந்ததுதான் லிங்க வடிவு. அந்த லிங்கம் தோன்றிய நாள்தான் இந்த சிவராத்திரி. அன்று முதல் பூவுலகிலே சிவபெருமானுக்கு லிங்க வழிபாடு ஏற்பட்டது. என்ன ஒரு ஆச்சரியம் பாருங்கள், லிங்கத்திற்கு உருவமும் இல்லை, ஆனால் உருவம் இருக்கிறது. கிட்ட போய் பாருங்க, கண் இல்ல, காது இல்ல, மூக்கு இல்ல, வாய் இல்ல, கழுத்து காலு ஒண்ணும் கிடையாது. எட்ட நின்று பாருங்கள், ஒரு வடிவம் தெரிகிறது. இதைத்தான் அருணகிரி எம்பெருமான் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் என்று பாடின. அந்த நன்னாள் தான் லிங்க வடிவம் முதற்கண் உலகத்திலே தோன்றிய நாள் இந்த நன்னாள். இது ஏன் ராத்திரி என்று கொண்டாடுகிறோம், அதற்கு ஒரு சிறு புராணத்திலே ஒரு கதை. சிவன் லிங்கமான நாள் இன்று, அதை ஏன் ராத்திரி என்று கூறுகிறோம் என்றால், இந்த லிங்க வடிவம் வந்தவுடனே பூலோகத்தை நோக்கி அந்த திருவுருவம் ஓடி வருகிறது. வந்து முதல் முதலிலே பூ உலகிலே அருணையம்பதியிலே வந்து நின்றது. அதனால்தான் இன்றுக்கும் அண்ணாமலை திருவண்ணாமலை என்ற திருத்தலம், அந்த மலையே லிங்க வடிவம். அன்று தோன்றிய அந்த திருவுருவத்தினுடைய ஒரு பிரதிபலிப்பு தான் அண்ணாமலை. அது வந்து இறங்கிய நேரம் சதுர்தசியும் அமாவாசையும் இந்த மாசி மாதத்திலே இணைகின்ற நேரத்திலே வந்ததனால்தான், இரவு நேரத்திலே வந்ததால் சிவனே வந்த இரவாக காரணத்தினாலே அது சிவனுடைய இரவு, சிவராத்திரி என்று உலகத்தினாலே வழங்கப்பட்டது. அது மட்டுமல்ல,
நாயனார் எம்பெருமானுடைய அருள் பெற்ற நாளில் அன்று சிவராத்திரி திருக்காலத்தி திருத்தலம். அந்த சிவாச்சாரியர் வழக்கமாக மலை மீது சென்று அந்த லிங்காதாரமாக விளங்கக்கூடிய சிவபெருமானுக்கு அபிஷேகம் ஆராதனை செய்வது வழக்கம். கண்ணப்பரும் சிவபெருமானுடைய அருளினாலே ஈர்க்கப்பட்ட காரணத்தினால் தான் கொன்ற பன்றி மாமிசத்தையும் இறைவனுக்கு அர்ப்பணம் செய்து தான் உண்பார். மாலையிலே ஏறுவார், மலை ஏறுவார் கண்ணப்பர். இந்த பன்றி இறைச்சியை வேக வைப்பார். இது வெந்துவிட்டதா என்று கடித்து பார்ப்பார். வெந்து விட்டது உடனே அந்த லிங்கத்தின் மீதே வைப்பார். சிவபெருமானே, என்ன காரணத்தினாலோ உன்னிடம் என் மனம் சேர்ந்து விட்டது. என்னை பெற்றவர்கள் என்னை காணோம் என்று தேடிக்கொண்டிருப்பார்கள், எனக்கு அந்த கவலை இல்லை. இப்படி அனாதையாக வெயிலிலேயும் மழையிலேயும் நீ நினைந்து கொண்டிருக்கிறாயே, உனக்கு சோறு போடுகின்றவன் இந்த உலகத்திலேயே இல்லையா? நான் என் வாழ்நாள் உள்ளளவும் உனக்கு சோறு போடுவேன் என்று இந்த இறைச்சியை வைத்து நைவேத்தியம் பண்ணுவார். சுவாமியை குளிப்பாட்ட வேணும், அபிஷேகம், கையில பாத்திரமா வாய் நிறைய தண்ணியார் ஒப்பிக்கிட்டு வரான். பூனு தொப்புவார் மேல, வாயில தண்ணி கொண்டு வந்து கொப்பளித்து அலம்பி நைவேத்தியம், பன்றி இறைச்சியை எச்சில் பண்ணி செய்வார். தூரத்தே இருந்து பார்ப்பார். இந்த சிவாச்சாரியர் ஓடி வருவார், சுத்த ஜலத்தை போட்டு வேத மந்திரத்தை சொல்லி சுத்தம் பண்ணுவார். சிவபெருமானே, இது என்ன அநியாயம் ஐயா? எவையா மாம்சத்தெல்லாம் கொண்டு மேல வைக்கிறான், எவையா எச்சத்தண்ணிலாம் மேல சொல்லியிருக்கான். சுத்தம் பண்ணிவிட்டு இவர் நேவத்தியம் பண்ணி புதுசா வேட்டி எல்லாம் கட்டிட்டு போவார். அடுத்த நாள் ராத்திரி அவர் வருவார். ஐயோ, எவையா உனக்கு இந்த அழுக்கு வேட்டி எல்லாம் போட்டான். அதை பிச்சு தூக்கி எறியவார். மறுபடியும் இறைச்சியை வச்சு நேவத்தியம் பண்ணுவார். அன்று சிவராத்திரி அருள் செய்ய வேண்டும் என்று உலகத்தில் உள்ள அனைவருக்கும் இவருடைய பெருமையை தெரிய வேண்டும் என்று, இவருடைய பக்தியின் ஆழம் தெரிய வேண்டும் என்று இறைவன் விரும்பினான். இவன் தெரிந்து கொண்டான், உலகத்தாரும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற எண்ணம் சிவபெருமானுக்கு. அந்த சிவலிங்கத்திலே இரண்டு கண்கள் தெரிந்தன. ஆண்டவனே, இவ்வளவு நாளா இல்லாம இப்ப ரெண்டு கண்ணு தெரியறதே, ஐயோ மூக்கும் தெரியுமோ, வாயும் தெரியுமோ, செவிகளும் தெரியுமோ, இவ்வேளுக்கு தரிசனம் கொடுப்பையோ. ஒரு கண்ணில் இருந்து ரத்தம் வழிகிறது. பார்த்தான் கண்ணப்பன், ஐயோ என் ஆண்டவன் கண்ணு ரத்தம் வருதே, என்ன செய்வேன்? ஏற்கனவே இவன் சிறுபிராயத்திலே காட்டிலே இவன் பெற்றவர்களோடு இருந்தபோது அங்கு ஒரு பாட்டிக்கு கண்ணோய் கண்டது. அங்கே உள்ள வேடுவ வைத்தியர் அந்த கண்ணை பிடுங்கி வேறொரு கண்ணை வைத்தார். அவளுக்கு கண் வந்து விட்டது. இந்த சிகிச்சை முறையை இவன் ஏற்கனவே சிறுவயதிலே பார்த்திருந்தவன் கண்ணப்பன். அவ்வளவுதான், கையிலே அம்பை எடுத்தான். தன்னுடைய ஒரு கண்ணினை உள்ளே விட்டு பெயர்த்து எடுத்து அந்த லிங்கத்திலே வைத்தார். ஆண்டவன் பார்த்தார். இரண்டாவது கண்ணிலே ரத்தம் வழிய விட்டார். ஐயோ ஆண்டவனே, இது என்ன அநியாயம்? அந்த கண்ணியம் பரவாயில்லை, எனக்கு மட்டும் ஒரு கண்ணு இருக்கிறது, அதையும் கொடுத்து விடுகிறேன். அம்ப கொண்டு போய் கண்ணை பிடுங்குவதற்கு இவன் எத்தனைக்கும் பொழுது நினைத்தான், ஆமா இந்த கண்ணையும் பிடுங்கி விட்டால் அங்கே சிவபெருமானுக்கு எந்த கண்ணிலே ரத்தம் வருகிறது என்று எப்படி கண்டுகொள்ளுவேன்? சரி, தன்னுடைய வலது காலை எடுத்தார். சிவபெருமானுடைய அந்த லிங்கத்தின் மேலே அந்த கண்ணுக்கு நேர கொண்டு கால அது மேல வச்சான். பார்த்தாரு சிவாச்சாரியர், ஐயோ அடப்பாவி, சிவன் தலையிலேயே கால வைக்கிறாரு. அவர் அழுகிறார், கதறுகிறார். அந்த லிங்கத்தின் கண் மீது கால வைத்து மற்றும் ஒரு கண்ணை தோண்ட போகிறார். கண்ணப்ப நில் என்ற சத்தம் வந்து கண்ணொளி பெற்றான். இறைவன் தரிசனம் கொடுத்தான். சிவாச்சாரியனுக்கு உண்மை விளங்கியது, உலகத்தாருக்கும் புரிந்தது. இன்றும் அந்த கண்ணப்பனை நாம் மறவாமல் இருக்கிறோம். இங்கே ஒரு கேள்வி அடிக்கடி நான் சொல்லுவேன் மேடையிலே பிரசங்கம் செய்யும் பொழுது. திருவள்ளுவருடைய குரல் ஒன்று நினைவுக்கு வரும். கொல்லானை புலாலை வருத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழு
கொல்லானை புலாலை வருத்தானை. ஐயோ, என் ஆண்டவன் கண்ண தத்தம் வருது, என்ன செய்வேன்? ஏற்கனவே இவன் சிறுபிராயத்திலே காட்டிலே இவன் பெற்றவர்களோடு இருந்தபொழுது அங்கு ஒரு பாட்டிக்கு கண் நோய் கண்டது. அங்கே உள்ள வேடுவ வைத்தியர் அந்த கண்ணை பிடுங்கி வேறொரு கண்ணை வைத்தார். அவளுக்கு கண் வந்து விட்டது. இந்த சிகிச்சை முறையை இவன் ஏற்கனவே சிறுவயதிலே பார்த்திருந்தவன் கண்ணப்பன். அவ்வளவுதான், கையிலே அம்பை எடுத்தான். தன்னுடைய ஒரு கண்ணினை உள்ளே விட்டு பெயர்த்து எடுத்து அந்த லிங்கத்திலே வைத்தார். இங்கே ஒரு கேள்வி. அடிக்கடி நான் சொல்லுவேன், மேடையிலே பிரசங்கம் செய்யும் பொழுது திருவள்ளுவருடைய குரல் ஒன்று நினைவுக்கு வரும். கொல்லானை புலாலை வருத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழு. கொல்லானை புலாலை வருத்தானை. என் ஆண்டவன் கண்ண தத்தம் வருது, என்ன செய்வேன்? ஏற்கனவே இவன் சிறுபிராயத்திலே காட்டிலே இவன் பெற்றவர்களோடு இருந்தபொழுது அங்கு ஒரு பாட்டிக்கு கண் நோய் கண்டது. அங்கே உள்ள வேடுவ வைத்தியர் அந்த கண்ணை பிடுங்கி வேறொரு கண்ணை வைத்தார். அவளுக்கு கண் வந்து விட்டது. இந்த சிகிச்சை முறையை இவன் ஏற்கனவே சிறுவயதிலே பார்த்திருந்தவன் கண்ணப்பன். அவ்வளவுதான், கையிலே அம்பை எடுத்தான். தன்னுடைய ஒரு கண்ணினை உள்ளே விட்டு பெயர்த்து எடுத்து அந்த லிங்கத்திலே வைத்தார். ஆண்டவன் பார்த்தார். இரண்டாவது கண்ணிலே ரத்தம் வழிய விட்டார். ஐயோ ஆண்டவரே, இது என்ன அநியாயம்? அந்த கண்ணியம் பரவாயில்லை, எனக்கு மட்டும் ஒரு கண் இருக்கிறது, அதையும் கொடுத்து விடுகிறேன். அம்ப கொண்டு போய் கண்ணை பிடுங்குவதற்கு இவன் எத்தனைக்கும் பொழுது நினைத்தார். ஆமா, இந்த கண்ணையும் பிடுங்கி விட்டால் அங்கே சிவபெருமானுக்கு எந்த கண்ணிலே ரத்தம் வருகிறது என்று எப்படி கண்டுகொள்ளுவேன்? சரி, தன்னுடைய வலது காலை எடுத்தார். சிவபெருமானுடைய அந்த லிங்கத்தின் மேலே அந்த கண்ணுக்கு நேர கொண்டு காலை அது மேல வச்சான். பார்த்தார் சிவாச்சாரியர். ஐயோ அடப்பாவி, சிவன் தலையிலேயே காலை வைக்கிறாரே. அவர் அழுகிறார், கதறுகிறார். அந்த லிங்கத்தின் கண் மீது கால வைத்து மற்றும் ஒரு கண்ணை தோண்ட போகிறார். கண்ணப்ப நில் என்ற சத்தம் வந்து கண்ணொளி பெற்றான். இறைவன் தரிசனம் கொடுத்தான். சிவாச்சாரியனுக்கு உண்மை விளங்கியது, உலகத்தாருக்கும் புரிந்தது. இன்றும் அந்த கண்ணப்பனை நாம் மறவாமல் இருக்கிறோம். இங்கே ஒரு கேள்வி. அடிக்கடி நான் சொல்லுவேன், மேடையிலே பிரசங்கம் செய்யும் பொழுது திருவள்ளுவருடைய குரல் ஒன்று நினைவுக்கு வரும். கொல்லானை புலாலை வருத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழு. கொல்லானை புலாலை வருத்தானை எல்லா உயிரும் கைகூப்பி தொழும். மாமிச உணவை எவன் வெறுக்கின்றானோ, புலால் உணவு உண்பதை எவன் நிறுத்துகிறானோ, அவனை இந்த உலகத்தில் உள்ள எல்லா உயிர்களும் கைகூப்பி தொழும் என்று திருவள்ளுவர் கூறினார். ஒரு பிள்ளையாண்டா என்ன ஒரு கேள்வி கேட்டான். பாவம் என்று பெரியோர்கள் கூறுகிறார்கள், நீங்களும் கூறுகிறீர்களே, கண்ணப்பனாயினார். அவனுக்கு அந்த கதை அவ்வளவு ஞாபகம். கண்ணப்பனாயினார் இறைச்சியே வைத்து நிவேதனம் செய்தாரே என்று கேட்டான். மகனே கவலைப்படாத, நீயும் இறைச்சி சாப்பிடலாம், ஆனா ஒரு கண்டிஷன், கண்ணப்ப நாயனார் மாதிரி உனக்கு சிவனிடத்திலே பக்தி இருக்குமானால், அவர் மாதிரி இந்த கண்ணை பேத்து வைக்கிற அளவுக்கு உனக்கு பக்தி இருக்குமானால், பன்றி என்ன யானையே சாப்பிடும். கண்ணப்பர் சாப்பிட்டாரு, சரி அவர் மாதிரி நாம ஆதி விட முடியுமா?
கண்ணப்ப நாயனாருக்கு இறைவனுடைய தரிசனம் கிடைத்த பிறகு அவன் இறைச்சி சாப்பிட்டதாக பெரிய புராணத்தில் எங்கேனும் கூறியிருக்கிறதோ? கேட்கிறான் கண்ணப்பன், இறைவா, இத்தனை நாட்களும் மது ஈனத்தினாலே, மூடத்தன்மையினாலே, அறிவிழந்த தன்மையினாலே எத்தனையோ மிருகங்களை கொன்றேனே, எத்தனையோ உயிர்களை கொன்றேனே, அந்த உயிருடைய மானசத்தை உனக்கே நிவேதனம் செய்தேனே, இப்பாவத்திற்கு நான் என் செய்வேன் என்று கேட்கிறான். இறைவன் பதில் கூறினான், கண்ணப்பா, இவ்வளவு நாளும் நீ செய்தது அறியாமையினாலே. அறிந்திருந்தால் நீ செய்திருப்பாயா? இருந்தாலும் உன்னிடத்திலே ஆழமான பக்தி இருந்த காரணத்தினால் இதுகாரும் செய்த பாவத்தை யாம் போக்கிவிட்டோம் என்று கூறியிருப்பார். ஆனால் அதன் பிறகும் அவன் புலால் உணவு உண்டிருப்பானா? பல பேரை பார்க்கிற உலகத்தில் சிவம் சைவம் சைவம் என்று வாயிலேதான் சைவம் இருக்கிறதே தவிர வயிற்றிலே சைவமே இல்லை. அது என்ன பிரயோஜனம்? வாயில் மட்டும் சைவம் இருந்தால் காணாது, வயிற்றிலேயும் சைவம் இருக்க வேண்டும். ஒருவன் கேட்கிறான், சுவாமிஜி, குருஜி, நீங்க சொல்றீங்க உங்களுக்கு அது பிடிக்காது, உங்களுக்கு மச்சம் பிடிக்காது, மாடு பிடிக்காது, ஆடு பிடிக்காது, கோழி பிடிக்காது, ஒன்னையே பிடிக்காது எனக்கு, பிடிக்காது, அது பிடிக்காது, இது பிடிக்காது, பால் மட்டும் சாப்பிடுறீங்க ராத்திரியில கொடுத்தா பசும்பால், அது பசு மாட்டு வயத்திலும் தானே வருது, அது இறைச்சியினுடைய எசன்ஸ் தானே, அது மட்டும் சாப்பிடலாமா? கேக்கலாம். என் மகனே சொன்னேன் பகன், பசு மாட்டினுடைய பாலினை அதன் மடியிலிருந்து கறக்கவில்லை என்றால் அது இறந்து விடும். சாதாரணமாக பெண்களே கருவுற்று குழந்தை பேர் வந்தவுடனே அந்த குழந்தை ஸ்தனத்தில் பாலை சாப்பிடலன்னா இந்த அம்மாவுக்கு வலி தாங்காம எத்தனையோ வியாதிகள்லாம் வந்துவிடும். பாலுள்ள தாய்மார்களை பற்றி பேசுகிறேன். சில பேருக்கு உடல் கோளாறுனால பால் குழந்தைக்கு பால் கொடுக்கறதுக்கு இருக்காது. இருந்தாலும் ஒரு 15 நாள் பால் இருக்கும். அந்த பாலை அந்த குழந்தை சாப்பிட்டு தான் ஆகணும், இல்லைன்னா இவளுக்கு உயிரே போகக்கூடிய அளவுக்கு வியாதிகள் வந்துவிடும். ஆக அந்த பசுமாட்டிலிருந்து இந்த பாலை கறக்கவில்லை என்றால் அது இருந்துவிடும். ஒரு உயிரை அது நோக கொன்றால்தான் பாவமே தவிர, அந்த பாலை எடுக்கும் பொழுது அந்த உயிரை காப்பாற்றுகிறோம், அதற்கு உடலுக்கு ஹிதமாக இருக்கின்ற காரணத்தாலே அது பாவம் இல்லையடா என்று கூறினேன். சாமி, அப்படின்னா வெண்டக்காய், கத்திரிக்காய், முருங்கைக்காய், கீரை வெட்டி வெட்டி தான் சாப்பிடுறோம், அதுக்கு உயிர் இருக்குது, இருக்கு, யாரு இல்லைன்னா? ஆனால் அது வெட்டினா துளுக்குன்ற தன்மை இருக்கிறது. நகத்தை வெட்டுற வலிக்குதா? இங்க ஏது வெட்டுறதே கிடையாது, நேர டிஃபன் தான் வாயில வச்சுட்டு ஒரு விரல் பாக்கி இல்லை. அநேகமா மலையா சிங்கப்பூர்ல எல்லாரும் நகம் சுத்தம் அழுக்கு முதலுக்குண்டு, அவ்வளவு பசி. கதை கேட்கிற போது சார எடுத்துக்கையும் வலதுக்கு வித்தியாசமே கிடையாது. அந்த நகத்தை கடிக்கிற போதோ நகத்தை வெட்டுற போதோ வலிக்குதா? ஆனால் வளருது இல்லையா? அதே மாதிரி ஹேர் டிரெஸ் ஹேர் கட் பண்ணிக்கிறோம், வெட்டுற போது வலிக்குதா, வளரும் இல்லையா? அது போல அவைகளுக்கு உயிர் கிடையாது, வளரும் தன்மை உடையது. ஆகியவரை அது கோத்துக்கும் போவாது, அழாது, துக்கம் கிடையாது, கவலை கிடையாது, அங்கே உயிர் கிடையாது, வளரும் தன்மை மட்டும்தான் உடையாதுப்பா என்று சொன்ன விற்பாடு அவன் சரியான வெஜிடேரியன் மாறிவிட்டான். ஏன் இன்றும் அமெரிக்காவிலே பெரிய பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் டெலிவிஷன்ல அடிக்கடி சொல்கிறார்கள், ட்ரை டு பிகம் வெஜிடேரியன், ட்ரை டு பிகம் வெஜிடேரியன் என்று பரப்புகிறார்கள். ஏன்? நான் வெஜிடேரியன் ஃபுட் உடலை மட்டுமல்ல உள்ளத்தையும் கெடுத்து விடும். அது மட்டுமல்ல, இப்ப எத்தனையோ விதமான ஹைட்ரஜன், ஆக்சிஜன் இந்த குண்டுகளை எல்லாம் போட்டு அந்த மத்ஸ்யங்கள், மிருகங்கள் அதை சாப்பிட்டு சாப்பிட்டு புதிய புதிய வியாதிகள் தோன்றுவதற்கு காரணமாக இருக்கிறது புலால் உணவு. அறியாமையினால் சாப்பிட்டுக் கொண்டிருந்தோம், அறிந்து விட்டால் நிறுத்தி விடுவது நல்லது. அதுதான் சிவனுக்கு பிடிக்கும், அதுதான் உண்மையான சைவம். அப்படி சிவபெருமான் கண்ணப்பருக்கு தரிசனம் கொடுத்த புனிதமான தினம் இது. இன்றும் திருக்காலத்துக்கு செல்லுவோமானால் லட்சோப லட்ச ஜனங்கள் இன்று அந்த ஆலயத்தின் அந்த ஊருக்குள்ளே நுழைய முடியாது. அப்படி இன்று அந்த கோலாகலமாக அபிஷேகம் சிவாலயங்கள் அனைத்திலும் தமிழகத்திலே நடந்து கொண்டிருக்கும்.
அது மட்டுமல்ல, இந்த சிவராத்திரி பூஜை எப்படி வெளியே வந்தது? வேடன் ஒருவன் ஒரு நாள் காட்டு வழியாக சென்று கொண்டிருக்கிற பொழுது நீண்டதொரு 16 வேண்டு புலி இவனை துரத்தி வந்தது. புலிக்கு பயந்த இவன் அவசரத்திலே ஒரு மரத்தின் மீது ஏறினான். இவன் ஏறிய மரம் வில்வ மரம். வில்வ மரத்திலே ஏராளமான முட்கள் உண்டு. முட்கள் எல்லாம் உடலிலே கீறி ரத்தம் வந்து கொண்டிருக்கிறது. இருந்தாலும் உயிருக்கு ஆசைப்பட்ட காரணத்தினாலே உதிரம் போனால் போகட்டும், உயிர் தப்பினால் போதும் என்று மரத்தின் மீது ஏறிவிட்டான். இந்த புலியோ கடுமையான பசியினாலே என்ன செய்வது என்று தெரியவில்லை. இந்த மரத்தை சுற்றி வருகிறது. இரவு நேரம் பூரா உட்கார்ந்து கொண்டான். 10 மணி ஆயிற்று, 11 மணி ஆயிற்று, 12 மணி ஆயிற்று. மெல்ல நித்திரை இவனை ஆட்கொள்ள ஆரம்பித்தது. ஐயோ, நான் உறங்கிவிட்டால் தவறி போய் கீழே விழுந்து விடுவேன், விழுந்தால் இந்த புலி என்னை தின்றுவிடுமே, உறங்காமல் இருக்க என்ன வழி என்று நினைத்துக் கொண்டு இவன் என்ன செய்தான், அந்த வில்லு மரத்தில் இருக்கிற ஒவ்வொரு இலையா கிள்ளி கிள்ளி போட்டுக் கொண்டே இருக்கான். உறக்கம் வராமல் இருக்க எண்ணிக்கை, அந்த மரத்தின் அடியிலே ஆதி மூலமான சிவலிங்கம் இருக்கிறது. இவன் அறியாமல் அந்த மரத்திலே உள்ள அந்த போட சுமார் 100,000 வில்வதளங்களை போட்டிருக்கிறான். பக்தியே இல்லாதவன், பரமனை பற்றி தெரியாதவன், தெரிந்து கொள்ள வாய்ப்பும் இல்லாதவன், ஒன்றுமே தெரியாத நிலையிலே அந்த வில்வதளத்தை இவன் படித்து போட 100,000 ஆவர்த்தி பூர்த்தியான உடனே அந்த லிங்கத்திலிருந்து இறைவன் தோன்றி அவனுக்கு திருக்கையிலாய பதவியை கொடுத்தவன் என்பது புராண வரலாறு. அன்றும் அந்த சிவராத்திரி மையமாக நிற்கிறது. அதனால்தான் சிவராத்திரி என்று உறங்காமல் எந்நேரமும் சிவநாமத்தை உச்சரித்துக் கொண்டிருந்தால் சிவ பதவி கிடைப்பது நிச்சயம் என்று சிவபுராணங்கள் கூறுகின்றன. இந்த சிவராத்திரியிலே எவ்வளவோ மகிமைகள். இன்னும் ஒரு மகிமை கூறி நாம் அவளை சொல்லி விடைபெறுவோம். மும்மூர்த்திகள் மூவரும் ஒருவரே, இருப்பினும் உலகத்திலே உள்ள நமக்கு பல கருத்துக்களை அள்ளி கொடுக்க வேண்டும் என்றே இப்படி போன்ற புராண வரலாறுகள் இறைவனால் தோற்றுவிக்கப்பட்டன. லிங்க வடிவமாக பகவான் அண்ணாமலையிலே இறங்கினார். திருவண்ணாமலையிலே வானத்திற்கும் ஆகாயத்திற்கும் விளங்கி நிற்கிறார். பிரம்மா பெரியவனா, விஷ்ணு பெரியவனா, சிவன் பெரியவனா என்ற சர்ச்சை இன்னும் முடியல. இந்த நேரம் விஷ்ணு பிரம்மா ரெண்டு பேரும் சிவன் லிங்க வடிவமாக மாறி பூவுலகம் சென்று விட்டானே காண வேண்டும் என்று இறங்கினர். ஆகாசத்திற்கும் பூமிக்குமாக நிற்கிறார். நாரணனும் பிரம்மனும் பேசுகிறார், ஏ பிரம்மதேவா, சிவனுடைய முடியை நீ கண்டு வா, சிவனுடைய திருவடியை நான் கண்டு வருகிறேன், இவன் எவ்வளவு பெரியவன் என்று பார்க்க வேண்டும் என்று இருவரும் ஆவல் கொண்டனர். உடனே பிரம்மதேவன் கருடனினுடைய உருவத்தை எடுத்துக்கொண்டு முடியை நோக்கி செல்லுகிறார். நாரணன் வராகம் பன்றி வடிவம் எடுத்துக்கொண்டு பூமியை தோண்டிக் கொண்டே செல்கிறான் திருவடியை காண. சிவபெருமான் பூமிக்கும் ஆகாசத்திற்கும் வாரலாக லிங்க வடிவமாக நிற்கிறார். தலையை காண்பதற்காக பிரம்மாவும் திருவடியை காண்பதற்காக விஷ்ணுவும் செல்கின்றனர். இங்கே நகர் நிகழ்ந்தது என்ன? தோண்டி 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 சென்ற வராக மூர்த்தியான விஷ்ணுவுக்கு சிவபெருமான் திருவடி இருக்கும் இடமே தெரியவில்லை. ஆஹா, என்னே ஆனந்தம், சிவனே உன் அடியையும் காண முடியாது, உன் முடியையும் காண முடியாது என்று இந்த அகிலத்தோடு அறிந்து கொள்ளட்டும் என்று வாழ்த்தி வெளிவந்தான் நாரணன். பிரம்மதேவன் பார்க்கிறான், நாரணன் அடியை தேடி போயிருக்கிறான். ஒருவேளை அவன் திருவடியை கண்டாலும் கண்டிருப்பான். நாம் முடியை காணாது போனால் ஒருவேளை நம்மை அவன் கேலி செய்தாலும் செய்வான். என்ன செய்வது, இவன் எவ்வளவு பிறந்தாலும் முடியை காண முடியவில்லை. அந்த நேரம் பார்த்து ஒரு தாழம்பு தாழம்புனுடைய ஒரு இதழ் மேலே இருந்து கீழே விழுந்து கொண்டிருக்கிறது. பிரம்மதேவன் பார்த்தான், ஏ தாழம்பே நில், அதற்கு உயிர் கொடுத்து பேச சொன்னான். படைத்த தொழில் செய்கின்றவன் தானே, அந்த தாழை
மடலுக்கும் ஒரு பெயர் கொடுத்து உயிர் கொடுத்து பேச வைத்தான். நீ எங்கிருந்து வருகிறாய்? நான் சிவபெருமானுடைய முடியிலிருந்து வருகிறேன். எப்பொழுது நீ புறப்பட்டாய்? எப்பொழுது புறப்பட்டேன் என்று எனக்கு தெரியாது. நான் ரொம்ப காலமாக பல பல யுகங்களாக வந்து கொண்டிருக்கிறேன், இன்னும் பூமி கிடைக்கவில்லை. அப்படியா? எனக்கு நீ ஒரு உதவி செய்வாயா? பிரம்மதேவரே, என்ன உதவி? நானும் நீயும் சேர்ந்தே பூபோகத்துக்கு செல்வோம். நாரணன் அங்கே நிற்பான், தேவதைகள் நிற்பார்கள். பிரம்மதேவா, நீ முடியனை கண்டாயா என்று கேட்டால் நான் கண்டேன் என்பேன். ஆமாம், இவர் முடியை கண்டால் நான் அங்கிருந்துதான் வருகிறேன் என்று நீ சாட்சி சொல்ல வேண்டும். சரி என்று ஒத்துக்கொண்டது இந்த தாழம்பு. அந்த காலத்திலேயே, புராண காலத்திலேயே பொய் சாட்சி ஏற்பாடு செய்யும் வழக்கம் உண்டு. இல்லை என்றால் நமக்கு எப்படி இதெல்லாம் தெரியும்? இருவரும் பூமியின் மீது வந்து இறங்கினர். நாரணன், பிரம்மதேவா, அடிமுடி காணாத இந்த ஆண்டவன், அவன் திருவடியை காணச் சென்றேன், என்னால் காண இயலவில்லை என்று சொன்னான். பிரம்மதேவன் பார்த்தார், நாரணரே, யாம் முடியை கண்டுள்ளோம். அப்படியா? சாட்சி இதோ இருக்கும் இங்கே தாழம்பு. தாழம்புவே, பிரம்மதேவன் முடியை கண்டதற்கு நீ சாட்சியா? ஆம், அவர் முடியை கண்டார், அப்பொழுது நான் அங்கிருந்தேன், அதனால தான் அவருடனே வந்திருக்கிறேன். இதை சொல்லி முடித்த உடனே இறைவன் உருவத்தை குறுக்கினான், திருவுருவ காட்சி கொடுத்தான். நாரணா, அடியை காணாமல் உண்மையை கூறினாய். உன்னை வணங்குகின்றவர்கள் யாராயிருந்தாலும் உன்னை வணங்கினால் அவர்கள் என்னை வணங்கினது போல் இன்று முதல் நாம் அருள் செய்வோம். என்னை வணங்கினாலும் உன்னை வணங்கினாலும் அவர்களுக்கு சிவபதி கிடைப்பது நிச்சயம். பிரம்மதேவா, உன்னை இனி முதல் யாருமே வணங்காது போகட்டும். உனக்கென்று ஆலயம் ஏற்கனவே இல்லை, ஆனால் உன்னை யாருமே இனி வணங்கக்கூடாது. ஏனென்றால் பொய் கூறினாய். இனிமேல் நீ படைக்கின்ற மக்கள் பொய் சொல்ல கற்றுக்கொள்வார்கள். எந்த நேரத்தில் சிவன் இதை சொன்னானோ, பொய் சொல்றது நம்ம ப்ராப்பர்ட்டி ஆயிருக்கு. ஆனாலும் குற்றம் நம்முடையதல்ல, நம்மை படைத்த பிரம்மதேவன். அதனால தான் பிரம்மாவை நாம் வணங்குவதே கிடையாது. பிரம்மாவுக்கு நமஸ்காரம் சொல்றவன், வீட்டில் தாயாருக்கு கோபம் வந்தா பிள்ளைய பார்த்து, ஐயோ எவன் படைச்சானோ, ஒன்பது பிரம்மதேவன் கோவில் இடிய என்ன சட்டம் போடும். பிரம்மாவுக்கு திட்டுதான் கிடைக்கும். தாழம்பூவை பார்த்தார், தாழம்பூவே, உனக்கு எவன் பெயர் வைத்தானோ தாழம்பூ என்று. நீ தாழ்ந்து போகின்ற நிலையை அடைந்து விட்டாய். பொய் சாட்சி கூறிய காரணத்தினால் இப்பூ உலகிலே இனி முதல் என்னுடைய பூஜைக்கு உன் தாழம்பு உதவாமல் போகட்டும் என்று சாபம் கொடுத்தார். அதனால்தான் இன்னைக்கும் சிவ பூஜையில தாழம்பூவை சேர்த்துக் கொள்வது வழக்கம் இல்லை, பழக்கமும் இல்லை. அப்படி உயர்ந்ததொரு சிவராத்திரி. இந்த சிவராத்திரி விரதம் எப்படி இருப்பது என்று இப்பொழுது கூறுகிறேன். சிவராத்திரிக்கு முதல் நாள், அதாவது பகல் நேரத்திலே, அதிகாலையிலே பிரம்ம முகூர்த்தம், அதாவது 3:30 to 5 பிரம்ம முகூர்த்தம், அந்த நேரத்திலே இருந்து அருகாமையிலே ஏதாவது புண்ணிய நதி இருந்தால் நீராடி, இல்லை என்றால் கிணற்று நீரிலாவது, அந்த வசதியும் இல்லை என்றால் குழாய் தண்ணி இருக்கவே இருக்கிறது, நீராடி உடலை மட்டும் சுத்தமாக்காமல் உள்ளத்தையும் தூய்மையாக வைத்துக் கொண்டு, அன்று பூராவும் ஆகாரத்திலே விருப்பம் இல்லாமல், பற்று இல்லாமல், ஆசை இல்லாமல், பற்று ஆசை இருந்து விரதம் இருந்தால் பயன் இல்லை, ஆகாரம் எடுக்கிறது ஆசையே இருக்கக்கூடாது. சார், இன்னைக்கு நான் வரேன் சார், காலையிலிருந்து ஒண்ணுமே சாப்பிடல சார், பல சுத்துரு சார். அப்படி சொன்ன விரதம் பலன் ஓடி போயிடும். களைப்பையும் பாராட்டாமல் எந்த நேரமும் அந்த சிவபெருமானை நினைத்து அவனுடைய மந்திரத்தை நல்லதொரு குருமுகமாக உபதேசம் பெற்று உச்சரித்துக் கொண்டு வந்து, அன்று இரவு பூராவும் முடிந்தால் சிவாலயங்களுக்கு சென்று அங்கு நடக்கின்ற நிகழ்ச்சிகளிலே பங்கு கொள்ளுதல், முடியாதவர்கள் இல்லத்திலேயே இருந்து கொண்டு உறங்காமல், அந்த வேடுவன் எப்படி இரவு முழுவதும் அந்த வில்வத்தை இறைவனுக்கு அர்ச்சனை செய்தானோ, அந்த வசதி இல்லாதவர்கள் முடிந்தால் வில்வ அர்ச்சனை செய்யலாம், இல்லை என்றால் ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய ஓம் நம சிவாய
என்ற இந்த பஞ்சாட்சர மந்திரத்தை ஜபித்துக் கொண்டிருப்பார்கள். ஆனால் சத்தியமாக அவர்கள் மீண்டும் இந்த உலகிலே பெறவாத பெரும் பேரு முக்தி, சாயுச்சம், பரமபதம், மோக்ஷம், சிவபதம் கிடைப்பது திண்ணம் என்று வேதங்கள் மட்டுமல்ல, புராணங்கள் மட்டுமல்ல, சிவ வாக்கியம் முதல் கொண்டு பறைசாற்றுகிறது என்று கூறி, அப்பேற்பட்ட இந்த ஒரு நன்னாள், இந்த நன்னாளிலே உங்களுடன் பங்கு கொள்ள வேண்டும் ஒரு பெரும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருப்பது ஆச்சரியம். அது மட்டுமல்ல, வரும்பொழுதே பார்த்தேன் மலை மீது மகாதேவன். காரணம் கூறுகிறேன் என்று கூறியிருக்கிறேனே துவக்கத்திலேயே, மலை மேல இருப்பது முருகன்தான். இது அப்பாவுக்கு எப்படி மலை மேல இடம் வந்ததுன்னு பார்த்தேன். இந்த ஊரு பேரே மலேசியா. சியா சீனா என்ன? எங்க ஊர்ல இங்கிலீஷ் பேசுவான் சில பேர். கம்மிங்க வரையான அர்த்தம். போயிங்க விளையாடி கம்மிங்க எப்ப வர? அது போல சீயா பாக்குறியா? மலேசியா மலையா பாக்குறியா? இது தமிழும் மலையா, மலையா சீயா பாக்குறியா? மலையா சீயா மலேசியா. இந்த மலேசியாவில் மலை மேல மகாதேவன் உட்கார்ந்து ஆச்சரியம் இல்ல. இயற்கை எப்படி சின்னஞ்சிறு வேலவா உன்னை சிற்றிடையில் வைத்தணைக்க என்ன தவம் செய்து வந்தானோ? சின்னஞ்சிறு வேலவா உன்னை சிற்றிடையில் வைத்தணைக்க என்ன தவம் செய்து வந்தானோ? எங்கள் தாய் என்ன தவம் செய்து வந்தாளோ? சின்னஞ்சிறு வேலவா உன்னை சிற்றிடையில் வைத்தணைக்க என்ன தவம் செய்து வந்தாளோ? எங்கள் தாய் என்ன தவம் செய்து வந்தாளோ? அம்மையப்பம் செய்தவத்தால் அருளும் சிவசுப்பிரமணிய, அம்மையப்பம் செய்தவத்தால் அருளும் சிவசுப்பிரமணிய, இம்மை பயன் தானளிக்க எங்கள் குலம் காத்து நிற்க சின்னஞ்சிறு வேலவா உன்னை சிற்றிடையில் வைத்தணைக்க என்ன தவம் செய்து வந்தானோ? சின்னஞ்சிறு வேலவனை உமையவை சிற்றிடையிலே வைத்துக் கொண்டு கொஞ்சிக் கொண்டிருந்தாளா? இந்த நேரம் பார்த்துதான் பிரம்மதேவன் சிவபெருமானை காண வந்து கொண்டிருக்கிறான். வாசலிலே விளையாடி கொண்டிருந்த முருகன் அம்மா மடியை விட்டு இறங்கி விளையாடுறான். தேவேந்திரன் வந்தான். முருகா நமஸ்காரம். என்ன தேவேந்திரரே நலமா? முருகா உன் அருளினாலே நலம். அப்பாவை காண வந்திருக்கின்றாயோ? போ மேலே, அப்பா தனித்துதான் இருக்கிறார். அடுத்து நாரணன் வந்தான். முருகா மாமா நீ கூட வந்திருக்கியா? அப்பா மேல இருக்கா? போ முருகா, ஜாகிரதையா விளையாடுற குழந்தை. மாமா போயிட்டார். மாமி வந்தா. கண்ணா முருகா இங்கதான் விளையாடுறியா? இதை வந்துடுறேன் கண்ணா. மாமி மாமி மாமா முன்னால போயாச்சு. இப்படி ஒவ்வொருவரா போக எல்லாரும் முருகனை விசாரித்து விட்டு போகிறார்கள். ஒரு வசதி உள்ள பணக்காரன் வீட்டுக்கு போனா அவன் வீட்டு வாசல்ல அவன் புள்ள நின்னா கொஞ்சம் விசாரிச்சுட்டு உள்ள போகணும், இல்ல என்ன அவன் கவனிக்க மாட்டான். இப்பெல்லாம் டிரைவர் விசாரிச்சா போதும். பிரம்மதேவன் வந்தார். முருகன் விளையாடி கொண்டிருக்கான். சிறு குழந்தை கவனியாமல் சென்றார். பார்த்தான் ஆறுமுக பெருமான். எனக்கு ஆறு முகம் இருக்கு, இந்த பயலுக்கு ஒன்னும் ஏழு கிடையாது, நாலுதான் இருக்கு. இவ்வளவு திமிரா? யோ யோ நாயா கண்டுக்காம போற வாயா இங்கிட்டு. முருகன் திரும்பினான். முருகா பெரியவர்கள் என்று சற்றும் உனக்கு மரியாதை இல்லையோ? பிரம்மதேவரே, அப்படி என்றால் நீங்கள் பெரியவர் அல்லவா? ஆம், உன்னை காட்டிலும் நான் பெரியவன் தான். எப்படி? முகங்களினாலா, உருவத்தினாலா, எதிலே நீ பெரியவர்? முத்தொழில் செய்வதிலே முதன்மை தொழில் படைத்தல் தொழில். அத்தொழிலை செய்கின்றவன் யாம்? அப்படியோ, இந்த முத்தொழிலே முதல் தொழிலான படைத்தல் தொழில் செய்கின்றீரே, எதை ஆதாரமாக வைத்து நீ செய்கிறீர்? பிரம்மத்தை ஆதாரமாக வைத்து செய்கிறேன். அந்த பிரம்மத்தின் லட்சணம் வடிவம் என்ன?
அது பிரணவ வடிவம். அந்த பிரணவத்திற்கு அர்த்தம் என்ன? இங்க பாரு முடியா, இதெல்லாம் பெரிய வாய்ப்பு, இப்படிதான் கேட்கப்படாது. குழந்தையா லட்சணமா சமத்தா இரு, நான் வரேன். ஓ நெலியா, உன்ன மாதிரி பெரியவங்களை நான் எத்தனை பேர் உலகத்துல பார்த்து விட்டேன். ஏதாவது கேள்வி கேட்டா கேள்விக்கு சரியா பதில், பெரியவர்கள் கேட்கப்படாது. பெரியவர் இப்படியே நீ ஆரம்பிச்சு வைக்கிறவங்களும் இப்படிதான் பேசுறான். இது உங்ககிட்ட போய் சந்தேகம் கேட்டா, ஐயா ஒரு சின்ன சந்தேகம், உனக்கு தெரியலன்னு சொல்ல மாட்டான். அதெல்லாம் பெரியவங்களை அப்படிலாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் ரொம்ப ரகசியம், இவனுக்கே தெரியாது. இது பிரம்மா ஆரம்பிச்சு வச்ச வேலை. பிரணவத்திற்கு அர்த்தம் கூறவில்லை என்றால் உம்மை விடமாட்டோம். யார் அங்கே? வீரபாக ஓடி வந்தான், கைது செய்தார், சிறை வைத்தான். அரை மணி ஆச்சு, ஒரு மணி ஆச்சு, மீட்டிங் ஆரம்பம் இருக்கு இலாயத்துல, எல்லாரும் வந்தாச்சு. பிரம்மதேவன் எங்க? நாரணன் அங்கிருந்தே சிரிக்கிறார். மைத்துனரே, பிரம்மதேவன் நான் நினைக்கின்றேன் ஒருவேளை என் மருமானோடு விளையாடி கொண்டிருக்கிறார் போலிருக்கிறது. கபட நாடக சூத்திரதாரி அங்கே விளையாடுகிறார். நந்தி தேவர் ஓடி வந்தார், இறைவரே பிரம்மதேவனை முருக பெருமான் சிறை வைத்து விட்டு சிருஷ்டி தொழிலை இப்பொழுது அவன் செய்து கொண்டிருக்கிறார். சிருஷ்டி தொழிலை முருகப்பெருமான் செய்கின்ற காரணத்தினால் மாயாதேவிக்கு பூவுலகிலே இடமில்லை. அவன் படைக்கின்ற அத்தனை பேரும் தேவாமிர்தம் உண்டவர்களாக படைக்கின்றான். அழிவுக்கும் வழியவில்லை. பூமாதேவியனுடைய பாரம் அதிகமாக கொண்டிருக்கிறது. ஓடி வந்தார் முருகா. அப்பா ஏறடா சிறையில் அடைத்தாய், இவன் பெரியவன் என்று இருமாப்புடன் கூறினான். பிரணவத்திற்கு அர்த்தம் தெரியவில்லை, பிரணவத்தை வைத்துக் கொண்டு சிருஷ்டி தொழில் செய்கிறான் முருகா. அப்படி என்றால் பிரணவத்திற்கு அர்த்தம் உனக்கு தெரியுமா? தந்தையே, உங்கள் மகனாக பிறந்த எனக்கு, நீங்களாகவே அமைந்திருக்கின்ற அம்சம் பெற்ற எனக்கு, நீங்கள் வேறு நான் வேறு இல்லை என்ற அளவுக்கு என்னை படைத்திருக்கின்ற தங்களுக்கு தெரியாததா? தங்களுக்கு என்னவெல்லாம் தெரியுமோ அத்தனையும் எனக்கும் தெரியும். பிரணவத்திற்கு உனக்கு அர்த்தம் தெரியுமா? நிச்சயமாக தெரியும். சத்தியமாக? சத்தியமாக தெரியும். எங்கே சொல்லு பார்க்கலாம். தந்தையே, பிரணவத்திற்கு அர்த்தம் கேள்வி கேட்பவன் சீடனாகவும் கேள்விக்கு பதில் சொல்லுகின்றவன் ஆசானுடைய பீடத்திலே குருவாகவும் அமர்ந்தால்தான் சொல்ல இயலும். அப்படியா? சரி, நான் சீடனாக அமர்கொள்ளேன். அடிமுட காணாத அந்த அண்ணாமலை ஆண்டவன் முருகப்பெருமான் அடியின் கீழே அவன் திருவடியை பணிந்து இருதரம் கூப்பி நிற்கிறானா? வலது காலிலே போய் சொன்னான் பிரணவத்திற்கு அர்த்தம். இடப்பாகத்திலே உள்ள கௌரி கேட்கிறாள், முருகா வலப்பாகம் உன் தந்தைக்கு சொந்தம், இடப்பாகம் எனக்கு சொந்தம். வலது காலிலே மட்டும் சொல்லிவிட்டாயே, உன் தந்தைக்கு மட்டும்தான் அந்த இன்பமா, எனக்கு இல்லையா? அப்பொழுது தந்தை பேசுகிறார் முருகனோடு, முருகா நீ வலது காதிலே சொன்ன அந்த ரகசியம் இடது காது வழியாக வெளியே போய்விட்டால் உலகத்தாருக்கும் இந்த ரகசியம் தெரிந்துவிடும். வேகமாக ஓடி இடது பக்கம் உன் அம்மைக்கும் சொல்லிவிட்டால் ரகசியம் உள்ளேயே நின்றுவிடும். உள்ளுக்குள்ளே என்னை தியானிக்கின்றவர்களுக்கு மட்டும் இந்த ரகசியம் புலப்படும் என்று கூற வேகமாக ஓடினான். வலது தோல் இருந்து இடது தோல் வந்து உமையவளுக்கும் உபதேசித்தான். இதை ஞானக்கண்ணிலே அறிந்து கொண்ட அருணகிரி, சிவனார் மனம் குளிர உபதேசம் மந்திரம் இருசவி மீதிலும் பகர் செய் குருநாதா என்று வாழ்த்தினார். மகிழ்ச்சி தாங்க முடியவில்லை. முருகப்பெருமானை தோல் மீது சுமந்து கொண்டு இறைவன் ஆடினான். என் பிள்ளை என்னை போலவே இருக்கிறார், எனக்கு தெரிந்தது அனைத்தும் அவனுக்கும் தெரிந்திருக்கிறது. அதுதான் நியாயம். ஒரு மகன் தன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை என்னோச்சான் கொல்லனும் சொல் என்றார் வள்ளுவப் பெருமன். ஒரு புள்ள நல்ல பேர் எப்படி இருக்கணும்? இவனை பெற்ற இவன் தந்தை என்ன தவம் பெற்றானோ, என்ன தவம் செய்தானோ என்று போற்ற வேண்டுமா? அப்படி உலகத்தார் முருகப்பெருமானை போற்றுவதை நினைத்து மகிழ்ந்த மகேசன் முருகப்பெருமான் தோளிலே சுமந்து ஆடினான். புள்ள நல்ல பேர் எப்படி இருக்கணும்? இவனை பெற்ற இவன் தந்தை என்ன தவம் பெற்றானோ, என்ன தவம் செய்தானோ என்று போற்ற வேண்டுமாம். அப்படி உலகத்தார் முருகப்பெருமானை போற்றுவதை நினைத்து மகிழ்ந்த மகேசன் முருகப்பெருமான் தோளிலே சுமந்து
ஆடினார். அப்பொழுது பேசினாராம், ஒவ்வொரு முறையும் தோளிலே சுமந்து ஆட வேண்டும் என்றால் இவன் ஏற்கனவே அண்ணா மலையாக உயர்ந்தவன். முருகப்பெருமான் எப்பொழுதுமே மலை மீது வாசம் செய்கிறவன். மலை மீது வாசம் என்றால் இங்கு அண்ணாமலை மீது வாசம். ஈஸ்வரனுடைய தோளிலே எந்த நேரமும் அமர்ந்திருக்கின்றான் முருகன் என்று கருத்து. ஆக மலையாக விளங்கக்கூடிய மகேசன் முருகப்பெருமானை தோளிலே சுமித்துக் கொண்டு விளையாடுகின்ற நிலையிலே அவனுக்கும் மலை மீது ஏறி அமர்ந்து முருகனுடன் விளையாட வேண்டும் என்று எண்ணினானோ என்னமோ, இந்த மலேசியாவில் மலை மீது இங்கு அமர்ந்திருக்கிறான். திருக்கையிலாய மலை மீது அமர்ந்தான். கேதாரநாத், அமர்நாத் இது போன்ற மலைகளிலே வாழ்கின்ற அந்த மகேசன் மலேசியாவிலும் மலை மீது அமர்ந்திருக்கிறான் என்றால், இதன் அவன் விரும்பி அவனால் அமைத்துக் கொண்டிருக்கப்பட்ட ஆலயம், அதற்கு காரணமான அன்பர்கள் அனைவருமே அவனுடைய அருளுக்கு பூரணமாக பாத்திரமானவர்கள் என்று கூறி, இந்த நன்னாளிலே அந்த கருணாமூர்த்தி எல்லாம் வல்ல இறைவன் அந்த சிவபெருமானுடைய அருள் உங்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டி குருநாதனை வேண்டி ஒரு நாமாவளி கூறுகிறேன். எல்லாரும் பாடுங்கள். நிகழ்ச்சி முடித்துக்கொண்டு நான் இன்னும் சில ஆலயங்களுக்கு செல்ல வேண்டியிருக்கின்ற காரணத்தினால் நீங்கள் அனைவரும் இங்கே இருந்து, முடிந்தவர்கள் இங்கேயே இருந்து, இரவு முழுதும் அந்த சிவனை நினைத்து நடக்கின்ற ஹோமங்களிலும் பூஜையிலும் கலந்து கொள்வதோடு அல்லாமல், முடியாதவர்கள் இல்லம் திரும்பினாலும் என்ற கூறாவும் அந்த சிவபெருமானை நினைத்து வருவீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே உங்களுக்கு எல்லா விதமான நலன்களும் நீங்கள் பெற்று வாழ்வீர்கள். எந்த விதமான கிரக தோஷங்கள் உங்களுக்கு இருப்பினும் அத்தனை கிரக தோஷங்களும் நீங்கி அந்த இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஓம் நம